வணக்கம். தமிழ்குடி உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கம். நான் அனீசு நாடார். எனது சொந்த ஊர் குமரி மாவட்டத்தில் உள்ள வில்லுக்குடி பஞ்சாயத்துக்கு உட்பட்ட பண்டாரக்காடு என்னும் ஊர். அதோடைய அமைப்பு எல்லாமே நீங்கள் பார்த்தாச்சுன்னா அது வேலிமலை அருகில் இருக்கிறது. அருகிலேயே ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் குமாரகோவில், 3 கிலோமீட்டர் தொலைவில் பத்மநாபபுரம் அரண்மனை, அதாவது பழைய கல்குளம் கோட்டை, அதற்கு பிறகு இரணியல் கோட்டை இருக்கிறது. அது ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்தில். எனது அம்மா ஊர் வந்து இரணியல் கோட்டைக்கு பக்கத்தில் தான் அம்மா ஊர். ஸோ என்னுடைய பிறப்பு எல்லாமே அம்மா வீட்டில் தான் நடந்துச்சு. அது சடையமங்கலம் என்கின்ற அந்த சித்தந்தோப்புங்கிற ஒரு ஊர், கண்டன்விளைக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு ஊர். நான் படித்தது எல்லாமே இங்கே நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளியில், ஆட்லின் மெட்ரிக் ஸ்கூல் என்ற பள்ளியில் படித்தேன். அதுக்கப்புறம் கார்மல் பள்ளியில் படித்தேன். கார்மல் பள்ளியில் படித்த பிறகு நிறைய ஒரு மாற்றங்கள் அந்த சிறு வயதிலே உண்டு. நிறைய கற்றுக்கொண்டேன் கார்மல் பள்ளியில். அதுக்கு பிறகு வந்து பள்ளி படிப்பெல்லாம் முடிந்த பிறகு திரும்ப வந்து மருந்தாளுநர் படிப்பு, அதாவது ஆங்கில மருத்துவம், 4 வருட பட்டய படிப்பு. ஸோ அது முடித்த பிறகு மருத்துவ பிரதிநிதியாக வந்து ஒரு கிட்டத்தட்ட 10 வருடங்கள் ஒரு மேலாளர் அளவுக்கு வேலை பார்த்துருக்கேன். தமிழ்நாடு முழுக்கவும் சில இடங்களுக்கும் சென்றிருக்கிறேன். அதுக்கு பிறகு வந்து சென்னையிலிருந்து நான் திரும்ப வேலை நிமித்தமாக வெளிநாடு, இங்கே மாலத்தீவு, திரும்பவும் வடநாடு. வடநாட்டில் வந்து மேலாண்மை பொறுப்பு, நிர்வாக பொறுப்பு என்று அந்த பொது சுகாதாரம் சம்பந்தப்பட்ட பல துறைகளில் வேலை பார்த்துருக்கேன். அதுக்கு பிறகு வந்து சில காலங்களாக அப்படியே அந்த மேலாண்மை இதில் வந்து பதவி உயர்வு அல்லது சம்பள வேறு இதெல்லாம் இல்லாத ஒரு காரணத்தினால, ஒரு தொய்வு இருந்த காரணத்தில் நான் வந்து வேறு ஒரு நல்ல ஒரு வேலைக்கு செல்ல வேண்டும், அல்லது நமக்கு வந்து பிடித்த ஒரு வேலைக்கு செல்ல வேண்டும், அல்லது வந்து இந்த பொது சுகாதாரத்தில் பல ஆய்வுகள் நடத்த வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல வந்து இங்கே இப்போ ஜெர்மனியில் வந்து முதுகலை பட்டப்படிப்பு பொது சுகாதாரத்தில் இப்போது படித்து முடிக்கப் போகிறேன். என்னுடைய ஆய்வு பார்த்தீங்கன்னா அது அவசர மருத்துவ சேவை பற்றின ஒரு ஆய்வு தான் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதற்கு மேலும் PhD முனைவர் பட்டதுக்காக வந்து ஒரு முயற்சியும் செய்து கொண்டிருக்கிறேன். ஸோ இது போக வரலாற்று ரீதியாக, பூகோள ரீதியாக, கலாச்சார ரீதியாக, கலைகள் ரீதியாக பல ஆய்வுகள் எனக்கு தனிப்பட்ட விதத்தில் அதுக்கு எனக்கு நிறைய விருப்பம் உண்டு. அதில் முதன்மையாக வரலாற்று ஆய்வுகள் நான் நிறைய என்னுடைய கணினியில் பார்த்தாலே வந்து நிறைய தரவுகளை நான் வந்து பதிவிறக்கம் செய்து வச்சிருக்கிறேன். புத்தகங்கள், புறநானூறு, அகநானூறு இந்த மாதிரி பல சங்க இலக்கிய தரவுகள் எல்லாமே வந்து படிப்பேன். ஸோ இது வந்து எதனால்னா நம்ம வந்து ஒரு தமிழ் இனம், தமிழர்கள் அப்படின்ற அந்த உணர்வு இருக்கிறதுனால நான் வந்து இந்த மாதிரியான தரவுகள்லாம் நிறைய படிப்பேன். ஏன்னா நிறைய வந்து இப்போ நம்ம தமிழர் குடிகள் என்று சொன்னாலே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ரொம்ப சுருங்கி போயிட்டோம். இன்னைக்கு வந்து தமிழர் குடிகள் யாருங்கிற அடையாளம் காண்கிறத வந்து ரொம்ப ஒரு ரொம்ப சிரமமான ஒரு காரியமாக இருக்குது. அதே நேரம் வந்து தமிழர் குடிகள் பற்றின அந்த தெளிவும் வந்து இப்போ யாருக்கும் இல்லை. அதை பற்றி யாரும் பெருசாக வந்து விரும்பவும் செய்யலை. ஏன்னா வரலாற்றை படிக்கிறதுக்கு சோம்பேறித்தனம் எல்லாருக்கும், அதை படிக்கவும் மாட்டேங்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதில் வந்து இன்னைக்கு நம்ம முக்கியமாக பார்க்க போகிற ஒரு ஆளுமை, தமிழர் குடிகளின் மிக முக்கிய ஆளுமை, குமரி மாவட்டத்தை சேர்ந்த ஆளுமை பற்றியது. அவருடைய வரலாறு, அவர் சார்ந்த இன வரலாறு, அவருடைய வழி வந்த முன்னோர்கள் வரலாறு. இவருக்கும் அந்த களரி என்ற அரிய கலை, களரி வர்மக்கலை, அந்த களரி ஆசான்கள், இவர்களை பற்றிய அந்த தொடர்பில் உள்ள வரலாறு, இது எப்படி சங்ககாலம் தொட்டே இருக்கிறது, அந்த ஒரு தொடர்புகள் எல்லாவற்றையும் இப்போது நம்ம வந்து தரவுகளின் அடிப்படையில் வந்து பார்க்கலாம். மிக முக்கிய ஒரு ஆளுமை குமரி மாவட்ட வரலாற்றில் பார்த்தீங்கன்னா அந்த 1741 நடந்த குளச்சல் போரில் பங்கு கொண்ட இந்த நாடார சமூகம், மீனவ சமூகம், இவர்களை ஒருங்கிணைத்து அந்த களரி ஆசான்கள் எப்படி அந்த போரில்
மிகப்பெரிய ஆக்ரோஷம் உள்ள டச்சு படையை வென்றார்கள் என்பதுதான் வந்து இந்த ஆளுமைக்கு உள்ள மிகப்பெரிய ஒரு பெருமையான ஒரு விஷயம். அதை வந்து வரலாற்றில் இருட்டடிப்பு செய்து இந்த நாடார்கள் வரலாற்றை இருட்டடிப்பு செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த நாயர்களும் அந்த நம்பூதிரிகளும் இந்த ஆரிய பிராமண அந்த வழிவந்த இவர்களுடைய வண்ண வர்ணாஸ்திரங்களும் நிறைய வந்து அடிமைத்தனங்களை உருவாக்கி நம்முடைய வரலாற்றை வந்து இருட்டடிப்பு செய்திருக்காங்க. அதுல வந்து மிக முக்கியமா இந்த அனந்த பத்ம நாடார் என்ற போர் வீரன், அவர் வந்து படை தளபதியாகவும் இருந்திருக்கிறார். ஸோ இதுல வந்து என்னன்னா இந்த வரலாற்றை எழுதியவர்கள் பார்த்தீங்கன்னா வரலாற்றை எழுதியவர்களும் தமிழர்கள் அல்ல. இந்த திருவாங்கூர் வரலாற்றையும் சரி குமரி மாவட்ட வரலாறும் சரி ஒரு சந்தேகத்திற்கு இடமான ஒரு வரலாற்று திணிப்புகளையும் தவறான பல சொருகல்களையும் அங்கே வந்து பார்க்கலாம். ஸோ அது பற்றின தொகுப்பை வந்து நான் பின்னாடி வந்து சொல்கிறேன். முதல்ல வந்து அனந்த பத்ம நாடார் இவர் யாரு? சரி, இவர் வந்து இவரை ஏன் நம்ம வந்து குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்றத பார்ப்போம். அனந்த பத்ம நாடார் அப்படின்றது சொல்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து நாடாருங்கிற அந்த பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த பட்ட பெயர் வந்து நம்மளை வந்து 100-150 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இழிவான சமூகமா ஆக்குனதுனால சாணார் சாணார் என்ற ஒரு இழி சமூகமா ஆக்குனதுனால இந்த சமூகத்துல உள்ள எல்லாரும் இணைஞ்சு ஒரு மாநாடு போடுறாங்க. 1905 அந்த 6 அந்த வாக்குல ஒரு மாநாடு போட்டு நாம வந்து நாடார்கள் என்றுதான் அழைக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க. அப்படிதான் நாடார் அப்படின்ற பேர் வருது. அதுக்கு முன்னாடி நாடார் என்று அழைக்கப்பட்டது இல்லை. அதற்கு முன்னாடி இருந்த பெயர் சாந்தோர். சாந்தோர் என்பதை சாணான் என்று இழிவுபடுத்தியது இந்த ஆரிய பிராமண கூட்டம். ஏன்னா நம்ம ஆளுகையில தான் வந்து களரி கலை இருந்துச்சு, வர்மக்கலை இருந்துச்சு. அதுலயும் களரியில் தெக்கன் களரி அடிப்படை களரி வந்து தெக்கன் களரி ஆயுதமற்ற வெறும் அங்க போர் செய்யும் முறை, அதாவது அடிமுறை. இந்த அடிமுறைகளின் மிகச்சிறந்த ஆசான் தான் இவர் அனந்த பத்மநாப நாடார். இவர் ஒட்டுமொத்த குமரி மாவட்ட களரிகளையும் கட்டுக்குள் வைத்திருந்து அதை எல்லாம் வந்து ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு 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 தலைவராக வந்து இருக்கிறார். அதனால வந்து இங்க என்ன ஆகுதுன்னா வரலாற்றுல இவங்க எழுதக்கூடிய அந்த வரலாற்று புத்தகத்துல என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா இவர்களுக்கு வந்து எந்த ஒரு இடத்துலையும் அந்த நாடார் சமூகத்தை பற்றியோ அல்லது இவரை அனந்த பத்மநாபனை பற்றியோ அந்த பதிவுகள் வந்துவிடக் கூடாது என்பதில் தெளிவாக எழுதியிருக்கிறார்கள். ஆனால் நாயர்களை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார்கள். நாயர்கள் என்ற பொருளுடைய பிள்ளைமார்கள் குறுப்புகள் அந்த பல சாதி பிரிவுகள் இருக்கு. நாயர்கள் எல்லாரையும் பற்றி குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆனால் நாடார் சமுதாயத்தை பற்றியோ மீனவர் சமுதாயத்தை பற்றியோ அவர்கள் குறிப்பிடவில்லை அந்த திருவாங்கூர் வரலாற்றில். இது ஒரு மிகப்பெரிய பித்தலாட்ட ஒரு வரலாறு அவங்க அவர்கள் எழுதியிருப்பது. அதனால் அனந்த பத்ம நாடாரை பற்றி ஆனாலும் இன்னொரு வரலாற்று ஆசிரியர் எழுதியிருக்கிறார். அவர் வந்து அதை நாவலாக வெளியிட்டிருந்தார், மார்த்தாண்டவர்மா என்ற நாவல். அது திரைப்படமாக கூட வெளிவந்தது 1930களில் அந்த நேரத்தால். ஸோ அதில் வந்து அது இறங்கும்போதே அந்த படம் வெளிவரும் போதே பல பிரச்சனைகளும் வந்தது. அதில் வந்து முக்கியமாக வந்து அனந்த பத்மநாபனா நாடார் வந்து அவருடைய கதாபாத்திரத்தை வந்து மிக அழகாக அவர் சொல்லியிருப்பார். ஆனால் அதில் வந்து அதுலேயும் சில புனைவுகள் இருக்கின்றன. ஆனால் வந்து பிரச்சனை என்னன்னா இதில் எது உண்மை எது பொய் என்று நிறைய பேருக்கு தெரியாத காரணத்தினால அவர்கள் வந்து எப்படி சொல்வது ஆங்கிலத்தில் அந்த புத்தகத்தை எழுதி அழகாக அதை வந்து நிறைய சுருடல்களை நிறைய சொருகல்களை உள்ள வந்து விட்டுருக்காங்க. ஸோ மக்களுக்கு வந்து இதை படிப்பதற்கே பல ஆண்டுகாலம் ஆயிடுது. முழுமையாக அவர்கள் ஆங்கிலத்தில் படிப்பது, ஏன்னா ஆங்கிலத்தில் வந்து யாரும் அப்போ புலமைப்படலை. ஸோ இது வந்து ஆங்கிலேயர்களுடைய துணையோடு இவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்றதும் தெரியுது. இப்போ அனந்த பத்மநாபனுடைய பெற்றோர் வந்து யாருன்னு பார்ப்போம். அவருடைய அப்பா பெயர் வந்து தானுமாலய பெருமாள். ஸோ அம்மா பெயர் வந்து பார்வதி அம்மாள். எல்லாமே தூய தமிழ் பெயர்கள். ஆனால் வந்து இவரே சில ஆயர்கள் வந்து எப்படி இருக்காங்கன்னா அனந்த பத்மநாத பிள்ளைங்க எழுதியிருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் ஏதோ தேவர் சமுதாயம் சொல்லி சிலர் சொந்தம் கொண்டாடுறாங்க. இப்படி பல குழப்பங்கள் இதில் இருக்கு. ஆனால் இவருடைய வழி வழியே வந்தவர்கள் எல்லாருமே அந்த பெருமாள் என்ற அடைமொழியை பெயர் உள்ளவர்கள் அந்த பெருமாள் தான்
இவருடைய தந்தையார் பெயருக்கு பின்னாலும் இருக்கிறது. இவர் பெயரும் அனந்த பத்மநாப பெருமாள். இவருடைய தாத்தா பெயர் அது, உண்மையில சொல்ல போனால் அது தாத்தா பெயரே அப்பா வந்து இவருக்கு வந்து வச்சிருக்காரு, பார்வதி அம்மாள். அது புதிய தமிழ் பெயர். பொதுவாக இந்த குமரி மாவட்ட வழக்கில் வந்து அம்மாள் என்ற பெயர் பெண்களுக்கு அதிகமாக இருக்கும். குறிப்பாக என்னுடைய அம்மா பெயரும் பின்னால் வந்து அம்மாள் என்ற பெயர் இருக்குது. ஓகே, ஸோ இதுல இருந்தே நீங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த இந்த பெயர் அம்மாள் பெருமாள். ஆண்களுக்கு பெருமாள் என்று சொல்வதும் பெண்களுக்கு அம்மாள் என்று சொல்வதும், இது இந்த மாதிரி பெயர்கள் வந்து இது பொதுவாகவே பண்டைய காலத்திலிருந்தே, அதாவது சேர மன்னர்கள் காலத்திலிருந்தே புழக்கத்தில் இருக்கு. இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, இவருடைய பின்னணியை பார்க்கணும் இல்லையா, அனந்த பத்மநாபர் எந்த குலத்தை சேர்ந்தவர் அப்படின்றத நம்ம வந்து கண்டிப்பா பார்க்கணும் இந்த பின்னணியில. ஸோ அப்படி பார்க்கும்போது இவருடைய தாய் தந்தையர் அந்த பெருமாள் அந்த அம்மாள் இந்த மாதிரி அடைமொழியை கொண்டு வந்த பெற்றோர்கள். இவர்களுடைய மூதாதையர்கள் யார் என்று பார்த்தால், அந்த இரணியல் கோட்டையை 16வது நூற்றாண்டு வரை ஆண்ட அந்த குலசேகர பெருமாள் அல்லது சேரன் பெருமாள் சேரமான் பெருமாள் போன்ற மன்னர்களுடைய அந்த பரம்பரையில் வந்தவர்கள் தான் இவர். ஸோ இந்த இது பற்றிய அந்த அரசர்கள் வரிசையை வந்து நீங்கள் வந்து விக்கிபீடியாவில் பார்க்கலாம், அல்லது வேறு பல தரவுகளிலும் இருக்கிறது. இது தொடர்பான பல சான்றுகளையும் நான் வந்து உங்ககிட்ட பகிரலாம். இப்போ வந்து இந்த நகமையா எழுதியிருக்கக்கூடிய அந்த புத்தகத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த குளச்சல் போர் பற்றியும் அந்த திருவாங்கூருடைய வரலாறு பற்றியும் அவர் எப்படி எல்லாம் எழுதியிருக்காரு, அதுல என்னென்ன பிழைகள் இருக்கு அப்படிங்கிறதே நம்ம பார்க்கலாம். இந்த திருவாங்கூர் மேனுவல் இந்த புத்தகம் நகமையா என்ற ஐயர் ஒருவரால் எழுதியிருக்காங்க. இந்த கல்வெட்டில் உள்ள எழுத்துக்களை காமிச்சுருவார், இது பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து வட்டெழுத்து, இது மலையாளம் அல்ல, தமிழ், புராதன தமிழ் வட்டெழுத்து. இந்த திருமகள் போல பெருநில செலவிதன உரிமை பூண்டமே மணக்கொள்ளா காந்தலூர் சாலை கலமரு தரளி வெங்கை நாடும் கங்கை பாடியும் தொளம் வாடியும் தடிய பாடியும் கரும கோவில் பல பள்ளியசையும் வண்டிசை போழுதொரு ஈழமண்டலமும் இரட்டபாடி ஏழரை இலக்கமும் தின்றில் வெந்தி தந்தார் கொண்டதன எழுதவா ஊழலு நல்லா தொழுகை விளங்க மன்னவர் செலியா தேச ஸ்ரீகோவி ராசராச கேசவரி ஸ்ரீ ராசராச தேவருக்கு 1027 ராச தானடுத்து கடிய பட்டினத்து உடைய ராசஞ்சே சேரமங்கலத்தில் மகாதேவ பூமி தேவதான பள்ளி தண்டக்குடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த இது வந்து போகுது. இது பார்த்தீங்கன்னா பொதுவாக கல்வெட்டில் வந்து நிறைய அந்த தான தர்மங்கள், அரசர்கள் கொடுத்த கோயில் வைக்கிறதுக்கு தான தர்மங்கள் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது பற்றின இது வந்து இதில் இந்த கல்வெட்டில் இருக்கு. இது வட்டெழுத்து முறையில் இருக்கு. ஓகேங்களா, இந்த கல்வெட்டுடைய ஆண்டு இதில் வந்து கல்வெட்டுடைய ஆண்டு அவர் கொடுக்கல ஆக்சுவலாக, ஆனால் நம்மக்கிட்ட இருக்க குமரி மாவட்ட கல்வெட்டுகள் என்கிற அந்த ஒரு ஒரு தரவுகளில் வந்து அதோடைய ஆண்டுகள் எல்லாமே ரொம்ப கிளியராக கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இதில் பாருங்க, இதில் வந்து 27வது வருடம் ஸ்ரீ கோமாரன் சடைய திருப்பு 7ஆம் ஆண்டு சேரமானர் படை விழிஞ்சத்து யுத்தத்து விட்டுழுக்க கரைக்கோட்டை அழிப்பான் வர பெருமான் அடிகளுள் பெருமான் அடிகளுள் அதில் வந்து பாருங்க பெருமான் அடிகளுள். ஸோ நான் சொல்லக்கூடிய அந்த பெருமாள் சொல்லு இல்லையா, அந்த பெருமாள் அப்படிங்கிற வார்த்தை வந்து இங்கே பெருமான் அடிகள், அதாவது அடிகள் திருவடிகள் இப்படிங்கிற பெயர் எல்லாமே பொதுவான பெயர்கள் சீரர்களுக்கு. ரணகீரத்தையும் அமெரிக்கிலும் உள்வீட்டு நொண்டி சேவகர் கோட்டை அழியாம எதிர்ந்து பலரும் பட்ட இடத்து ரணகீர்த்தி உள்ளிட்டு சேவகன் கொழுவூர் கூத்தத்து குருமூர்த்தி தம்பிருந்தினை ஆத்திரத்தார் பலரோடும் குத்தி வணங்கும் வழி அப்படின்றது இந்த ஒரு கல்வெட்டு. இதுல இருக்கதான் வட்டெழுத்து தான். இன்னொன்று கோல் எழுத்து, கோல் எழுத்து கொஞ்சம் நீள நீளமா இருக்கும், அதுதான் கோல் எழுத்து. அதாவது எப்பவுமே ஒருத்தர் புத்தகம் எழுதும் போது உங்களுக்கு நம்பிக்கை வரணும் இல்லையா வாசிக்கும் போது. ஸோ முதல்ல கொடுத்துருக்கிறது வந்து எல்லாமே உண்மையான தகவல் தான், ஏன்னா இதெல்லாம் வந்து கல்வெட்டு அடிப்படையை வச்சு உள்ள தகவல். ஸோ அப்போ வந்து இந்த புத்தகத்தை அடுத்தது படிக்கும் போது நீங்க எல்லாமே உண்மைன்னு சொல்லி நம்பிடுவீங்க. அதுக்காக ரொம்ப அழகா இவர் கொடுத்துருக்காரு. அனந்த பத்மநாப நாடாருடைய ஊர் வந்து தச்சன்விளை, அதாவது இன்னைக்கு ஏற்கிளம்பி என்ற ஊருக்கு பக்கத்துல அந்த மேற்கு குமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர்.
இந்த ஒரு ஒரு கோட்டைகளை பத்தி சொல்லியிருக்காரு. உதயகிரி கோட்டை, பத்மநாபபுரம் கோட்டை, வட்டக்கோட்டை, மூன்று கோட்டைகளை பத்தி சொல்லியிருக்காரு. வரி விதிச்சிருக்காங்கன்னு பாருங்க, எவ்வளவு பெரிய வந்து கொடுமைகள் நடந்திருக்குங்கிறத நீங்க வந்து இதுல தெரிஞ்சுக்கலாம். தேவையற்ற நிலவரிகள், தேவையற்ற அந்த பனைமர தொழில் வரிகள், இப்படி நிறைய நிறைய இது கொடுத்துருக்காங்க. இதுல முக்கியமான ஒரு இது, முக்கியமான ஒரு தகவல், இந்த இப்ப நான் காமிச்ச கல்வெட்டுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் முக்கியமா வந்து ஒரு 6 கல்வெட்டுகள்ல தான் இந்த சாதிகளை பத்தியும் அந்த மதங்களை பத்தியும் இருக்கு. ஏன் இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன்னா, இங்க வந்து இந்த இடத்துல மட்டும்தான் நாடார்கள் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து இவர் கொடுத்துருக்காரு. வேற எங்கேயுமே நாடார்களை பத்தி இந்த புக்ல சொல்லல. ஏன்னா இது கல்வெட்டு, கல்வெட்டுல இருக்கிறத வந்து மாற்ற முடியாது. கல்வெட்டு வந்து முதல் கல்வெட்டு, கொல்லத்துல உள்ள ஒரு கல்வெட்டு. இதுல மொத்தம் 6 கல்வெட்டுல 5 கல்வெட்டுமே குமரி மாவட்டத்துல தான் இருக்கு. ஒரே ஒரு கல்வெட்டு தான் கொல்லத்துல இருக்கு. அதுவும் அன்னைக்கு சேரர்கள் இருந்த இது கூட இருந்ததுனால சேர மன்னர்கள் எல்லாருமே தமிழர்கள் தான். அவர்களுடைய அந்த பாதுகாப்பில் தான் இந்த கல்வெட்டுகள்லாம் இருந்தது. சேது முதல் கல்வெட்டு மட்டும் கொல்லத்தில் உள்ளது, மீதி 5 வந்து குமரி மாவட்டத்தில். குறிப்பா வந்து 1 நாகர்கோயில் இருக்கு, ஆதிமலை விநாயகர் கோயில் இருக்கு, இடலாக்குடி பரசுராமர் பெருந்தேரு கோயில் இருக்கு, அடுத்தது குமாரசாமுத்திரம் புதுக்களம் முருங்கூர் என்ற ஊரில் ஒரு கல்வெட்டு இருக்கிறது, வடசேரியில் கருத்த விநாயகர் கோயில் ஒரு கல்வெட்டு இருக்கு, குமரி முட்டம்ங்கிற ஒரு இடத்துல வந்து இன்னொரு கல்வெட்டு. ஸோ எல்லாமே குமரி மாவட்டத்தில் தான் இருக்கு. இப்போ இதுல என்ன சொல்லியிருக்குங்கிறது பார்ப்போம். 18 சாதிகள் கொல்லத்துல வந்து 18 சாதிகளுடைய அந்த வர்ணங்கள், இது இது வந்து இந்த 18 சாதிகள் எல்லாம் எப்போ வந்திருக்கு அப்படின்னா, ஆக்சுவலா அந்த வர்ணாசிரம கொள்கைகள் எல்லாம் வந்து 8 நூற்றாண்டுல வந்து சங்கராச்சாரியர் வந்து அங்க கேரளால பிறந்து அவர் வந்து இந்த வர்ணாசிரம கொள்கையை தீவிரமா எடுத்துட்டு வர்றாரு. அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா இந்த சேர மன்னர்களுடைய சரிவுக்கு பிறகு அந்த இந்த வர்மன் வர்மன் சொல்லி மன்னர்கள் வந்திருக்காங்க இல்லையா, மார்த்தாண்டவர்மன், ரவிவர்மன், ராஜராஜவர்மன், இப்படி நிறைய பேர் இந்த வழியில வந்தவங்க எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா ஆரியமயம் ஆயிடுறாங்க, ஆரிய கலப்பினம் ஆயிடுறாங்க, அல்லது நம்பூதிரிகள் இந்த நாயன்மார்களோட சேர்ந்து வந்து இவங்க எல்லாருமே மாறிடுறாங்க. ஸோ கரெக்டா சொல்லணும்னா 16 நூற்றாண்டு வரைக்கும் தான் அந்த உண்மையான சேரர்களுடைய ஆட்சி. ஸோ 12 நூற்றாண்டிலே அவங்க சரிய தொடங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க சிறு குறு நில மன்னர்களா அப்படியே மாறி அப்படியே காணாம போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்களுடைய ஆதிக்கம் வருது, ஆரிய பிராமணர்களுடைய ஆதிக்கம். இந்த 18 சாதிகளுமே இங்க வந்து சொல்லியிருக்க காரணமே வந்து என்னன்னா, இந்த ஆரிய பிராமணியம் ஆனதுக்கு புறவு உள்ள அந்த விஷயங்கிறனால. அடுத்தது ரெண்டாவது யார் யாருக்கெல்லாம் வரி கொடுத்துருக்காங்கிறத இந்த இதுல வந்து அழகா சொல்லியிருக்காங்க. பாருங்க, கரம்பு கட்டளை பணம், பணம்ங்கிற வார்த்தை முன்னாடி பயன்படுத்தியிருக்காங்க சரியா, படவரம், படிப்பணம், ஆணைவரி, இதெல்லாம் வந்து யாருக்கு, நாடரசுக்கு. யாரு, இடநாடு. இடநாடுங்கிறது ஒண்ணு இல்லை, இரணியல், இரணியல் மற்றும் இரணியல் சுற்றுப்புற நாடு வந்து குறு நாடு. இப்ப இருக்கக்கூடிய பத்மநாபம் அது சுற்றியுள்ள இடம் வந்து பழப்ப நாடு. நாஞ்சில் நாடு கிழக்கில் இருக்கு. நாஞ்சில் நாட்டுக்கும் குறு நாட்டுக்கும் இடப்பட்ட இடம் தான் இடநாடு. அதாவது பரளிமலைக்கும் தோவாலைக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பகுதி தான் அந்த மலை தான் வந்து இடநாடு. இடநாடுல தான் நாடார்கள் அதிகமா இருக்காங்க. இப்போ நிறைய பேர் அங்கதான் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து வரி போட்டிருக்கதா வந்து இதுல இருக்கு, புரிஞ்சுங்களா. இது எப்ப நடந்திருக்கு பாத்தீங்கன்னா, இது எல்லாமே 16 நூற்றாண்டுக்கு. 4வது பாருங்க, லோவர் காஸ்ட், அதாவது கீழ்பட்ட சாதிகளாவது வழங்க இடங்கைன்னு சொல்லுவாங்க. ஸோ வழங்க இடங்கை பாத்தீங்கன்னா அது வந்து அங்கே அவங்க வந்து உண்மையில தாழ்ந்த சாதி கிடையாது சரியா. ஆனா இதுல என்ன எழுதியிருக்காங்க, இவர்களை கீழ் சாதியா வந்து குறிப்பிட்டுறாங்க. ஸோ கல்வெட்டுக்களிலேயே வந்து இவர்கள் வந்து வரலாற்றை மாத்திருக்காங்க, இதுதான் இதுல தெரிய வருது. ஸோ நம்ம பார்க்க வேண்டிய உண்மையான கல்வெட்டுகள் எல்லாமே 12 நூற்றாண்டுக்கு முந்தைய கல்வெட்டுகள் தான் உண்மையில நம்ம பார்க்கணும். அதெல்லாம் வந்து கண்டிப்பா வந்து அந்த ஆரிய பிராமணியம் சாராத விஷயங்கள் இருக்கு. 12 நூற்றாண்டுக்கு பிறகு உள்ள கல்வெட்டுகள் எல்லாமே அந்த ஆரிய பிராமணியம் அல்லது சமஸ்கிருதம் கலந்து ஏதோ ஒரு வகையில் புரட்டு செய்து
எழுதப்பட்ட கல்வெட்டுகளாக தான் இருக்கு. இருந்தாலும் அந்த கல்வெட்டுல இருந்து சில தகவல் நம்ம பெற முடியுது, இந்த சாதிய இது வந்து எப்படி கட்டமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஐந்தாவது பாத்தீங்கன்னா, சாலியர் என்கிற ஒரு 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 இனத்துக்கு வந்து போடக்கூடிய ஒரு வரி. அதுல வந்து கிறிஸ்தவரெல்லாம் மாறினவங்களை பத்தியும், ஏன்னா அப்பதான் வந்து இந்த புனித சவேரியார் வந்து வந்திருக்காரு இங்க, அந்த 16ஆம் நூற்றாண்டுலதான் அவர் வந்திருக்காரு. அப்பதான் நிறைய பேர் கிறிஸ்டியன்ஸ் அவங்க மாறி இருக்காங்க. ஸோ அவர்களுக்கான ஒரு இதுதான் ஐந்தாவது இது இதை கொடுத்துருக்குது, சரிங்களா. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, எப்படி இவங்க வந்து ஒற்றுமையா இருந்த இந்த தமிழர் குடிகள் வந்து பிரிச்சு, சாதிகளா பிரிச்சு, தொழில் வழி சாதியை மட்டும் பிரிக்காம அவர்களை இழிவான ஒரு சாதியாக்கி அவர்களுக்கு வரி போட்டு, முக்கியமா நாடார்களுக்கு வரி அதிகமாக போட்டிருக்காங்க. இதை போட்டுட்டு இந்த 16ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் இவர்களுடைய அந்த முழு ஆதிக்கத்தையும் இந்த மன்னர்கள் மூலமாக எல்லாத்தையும் நிறைவேற்றுறாங்க. இந்த வர்மன் என்று சொல்லக்கூடிய அந்த பார்த்தாண்டவர்மன், ரவிவர்மன் சொல்லக்கூடிய அந்த மன்னர்கள் மூலமாக இதை வந்து வந்து திணிக்கிறாங்க. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. பெருமாள், இந்த சேரமான் பெருமாள் மன்னர்கள் வரிசையில வந்தபடி அனந்த பத்மநாடர் பத்தியும், இந்த பெருமாள் மன்னர்களுக்கும் இந்த பிராமணர்களுக்கும் நடந்த சில இதை வந்து இதுல கொடுத்துருக்காங்க. கே பெருமாள் வந்து ஒரு 8 வருடம் ஆண்டிருக்காரு. அவருக்கு அடுத்தது வந்து பூதராய பாண்டி பெருமாள் ஒருத்தர் வந்திருக்காரு. ஆனா இவருக்கும் பிராமணருக்கும் ஒரு பயங்கர ஒரு ஒரு சண்டை வந்து உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லி இதுல கொடுத்துருக்காங்க, சரியா. அதுக்கப்புறம் வந்து எப்படி இந்த நம்பிடி சாதி நம்பூதிரி இதெல்லாம் வந்திருக்குங்கிறத கிளியரா அதுல சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பெருமாள்ங்கிற மன்னரை வந்து படுகொலை செய்யறாங்க யாரு, இந்த பிராமணர்கள் எல்லாம் சேர்ந்து. ஏன்னா இவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் பயங்கர பகை இருந்திருக்கு. இந்த பெருமாள் இந்த மன்னர்கள் வந்து ஆக்சுவல் அவங்க வந்து சத்திரிய குலம், அதாவது பிராமண சாஸ்திரப்படி சொல்லணும்னா இவர்கள் சத்திரிய குலம். அதாவது இவர்கள் போர் தந்திரத்திலும் பல நாடுகளை வெல்வதிலும் வீர சூரர்களாக இருந்ததுனால் இவர்கள் அதுவும் தமிழர்கள், பூர்வீக தமிழ் குடிகளாக இவர்கள் இருப்பதால் இவர்களெல்லாம் அழிக்க வேண்டும் என்பதால் அங்கே வந்து படுகொலை செய்யப்பட்டது. அந்த பெருமாள் என்ற மன்னர், குலசேகர பெருமாள்ங்கிற ஒரு மன்னர் தான் வந்து கடைசியா வந்து ஆண்ட மன்னராக இருக்காரு, எங்க இரணியல் கோட்டையில, அதையும் அதுல குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இவருடைய வீழ்ச்சிக்கு பிறகு, இந்த மாதிரி நயவஞ்சகமா இவர்களை வீழ்த்திய பிறகு இந்த ஆரிய பிராமணர்கள் கையை வந்து ஓங்குது. இவர்கள் எல்லாருமே அந்த நாயக்கர்கள் வருகை, பாண்டிய மன்னர்களுடைய படையெடுப்பு, சோழர் மன்னர்களுடைய படையெடுப்பு, இது எல்லாத்தையும் வந்து தாண்டி இங்க வந்து என்னன்னா ஒரு கலப்பின அரசர் வந்து ஆண்டு ஆளுறாரு. அதுல முக்கியமா நாயர்களுடைய துணையோடு இருக்கக்கூடிய அந்த மன்னர்கள் தான் வந்து இந்த ஆரிய பிராமண அந்த அம்சத்தோடு இவங்க வந்து அந்த நாட்டை வந்து ஆளுறாங்க. நேரடியா நம்ம வந்து இந்த குலச்சல் போர் பத்தின ஒரு வரலாற்றுக்கு போவோம். ஸோ இது வரைக்கும் நீங்க வந்து பார்த்துருப்பீங்க, இது வந்து திருவாங்கூர் ஸ்டேட் மேனுவல் என்ற ஒரு புத்தகம், இந்த நகம் ஐயா என்பவரால் வந்து 20ஆம் நூற்றாண்டு தொடக்கத்தில் வந்து எழுதப்பட்டு வந்து பிரசுரிக்கப்பட்டது. இதற்கு முழுக்க முழுக்க ஆங்கிலேயர்கள் துணையோடு எழுதப்பட்ட ஒரு நூல். ஆனால் இதுல வந்து பாத்தீங்கன்னா திருவாங்கூர் வரலாற்றில் வந்து இந்த புத்தகத்திலேயே வந்து இவர் திருவாங்கூர் வரலாற்றை பரசுரமர் காலத்துக்கு கொண்டு சென்றார். ஸோ இதுல வந்து ஒரு ஒரு கேள்வி வருது இயற்கையாகவே. பரசுராமருடைய வரலாறு வந்து பொதுவாகவே வந்து நிறைய பேருக்கு தெரியும். அவர் ஒரு கோடாலி எடுத்து எரிந்தார் கடலுல, அந்த கடல் வந்து நீண்டு வந்தது, அதுதான் வந்து அந்த நிலம் தான் வந்து கேரளம் அப்படின்றது தான் அவங்க வரலாறு கேரளாவை பொறுத்தவரை. ஏன்னா அவர் வந்து பிராமணர், பரசுராமர் பிராமணர், இந்த புத்தகத்தை எழுதியவரும் பிராமணர். ஸோ பிராமணர் பிராமணருக்கு துதி போடுவது ஒன்றும் புதுசு கிடையாது, அதனால புரிஞ்சுக்கணும் நீங்க. இதுல முக்கியமான ஒரு தரவு பார்க்க வேண்டியது என்னன்னா, இந்த பரசுராமனை பத்தி சொல்லும்போது பரசுமார் பல யாகங்கள் நடத்துறாரு, 18 சாதிகளை அங்கிருந்து கூட்டிட்டு வந்தாரு, வடக்கிருந்து வந்து சிவனை வழிபட்டுட்டு அங்கிருந்து வரத்தை வாங்கி வந்து இங்க வந்து புதிய ஒரு நாட்டை உருவாக்கி இங்க வந்து எல்லாரையும் மக்கள் எல்லா தொழில் உள்ள மக்களையும் வந்து கொண்டு வந்தாரு அப்படின்னு சொல்லி
இவர் அதெல்லாம் சொல்றாரு, அந்த கதையெல்லாம் இதுல சொல்றாரு நாகம்மையா. அது வந்து இந்த திருவாங்கூர் மேனுவலுக்கு வந்து அது தேவையற்ற கதை முதல்ல. ஏன்னா திருவாங்கூர் அப்படின்ற அந்த பெயரே வந்து எப்போ வருதுன்னா 1750களில் வந்து அனந்த பத்மநாடருடைய மறைவுக்கு பிறகுதான் வந்து இந்த மார்த்தாண்டவர்மா அந்த கல்குளம் என்ற கோட்டைக்கு பெயரே வந்து பத்மநாபர் என்று மாற்றுகிறார். அதற்கு அவர்கள் வந்து இந்த மலையாளிகளும் நாயர்களும் சொல்லக்கூடிய காரணம் என்னன்னா, அது ஒரு பத்மநாப சுவாமியோட விசுவாசி, அதனால அந்த பேரை வந்து வச்சுக்கிறார். அவர் கோயிலுக்காக வந்து திருவந்தத்துல போய் எல்லாமே வந்து கும்பிட்டு எல்லாமே நன்கொடைகள் கொடுத்தாரு. அதனால அங்க திருவந்திரம் பேர் திருவனந்தபுரம் அப்படின்றது திருவந்திரம் அப்படின்றது. ஸோ அது பேரும் அப்படிதான் ஆச்சு, பத்மநாப சுவாமி கோயில் பேரும் அப்படிதான் அப்படின்னு சொல்றாங்க. சரி இருக்கட்டும், பத்மநாப சுவாமியுடைய அந்த பெயராகவே இருக்கட்டுமே. ஆனால் 1750க்கு முன்னர் அது கல்குளம் கோட்டை. இது தெளிவா வந்து எல்லா தரவுகள்லயும் இருக்கு. மார்த்தாண்ட மன்னர் தான் திருவிதாங்கூர்ங்கிற பேரையே உருவாக்குறாரு. ஸோ திருவிதாங்கூர் வரலாற்றில் நீங்கள் வந்து முதல்ல 1750க்கு பின்னாடி உள்ள சொல்லணும், அல்லது திருவிதாங்கூர் மன்னர் வரலாறா கொஞ்சம் நீங்கள் வந்து ஒரு சில 100 நூற்றாண்டுகள் பின்னாடி போய் சொல்லலாம். நீங்கள் பரசுராமர் வந்து 4000 வருடத்திற்கு முன்னால் வந்து இங்கே கேரளத்துக்கு வந்தாரு, பிராமணர்கள் தான் இந்த நாட்டை உருவாக்குனாங்க, சமஸ்கிருதம் தான் இங்கே இருக்குன்னு சொல்றதெல்லாம் வந்து மிகப்பெரிய பொய் புரட்டு. ஏன்னா கேரளாவிற்குள்ள எல்லா கல்வெட்டுமே தமிழ் கல்வெட்டுகள் தான். நீங்கள் வேணால் பார்க்கலாம், நீங்கள் வந்து கூகுளில் எல்லாமே இருக்குது. கூகுளில் சரி நீங்கள் போய் 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 ஒரு லிங்காக போனீங்கன்னா நிறைய தரவுகள் கிடைக்கும். குமரி மாவட்ட கல்வெட்டுகள், கேரள கல்வெட்டுகள் எது எடுத்தாலும் அது தமிழ் தான். அதில் வட்டெழுத்து கோரெழுத்து இந்த ரெண்டு தான் இருக்கும். சமஸ்கிருதம் எப்போ வருதுன்னா 12ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு தான் வருது. அதாவது நான் சொன்ன மாதிரி இந்த சேரமான் பெருமாள்கள் அந்த வரிசையில் உள்ள மன்னர்களுடைய வீழ்ச்சிக்கு பிறகு. ஏன்னா அவர்கள் எல்லாமே நம்மளுடைய குலத்தவர், தமிழர் குடிகள் சார்ந்தவர்கள். ஆனா அவர்கள் வந்து குறிப்பிட்ட ஒரு மதத்தையோ குறிப்பிட்ட சாதியோ வந்து சொல்லாமல் எல்லாரையும் சமத்துவமாக நடத்தக்கூடிய ஒரு மன்னர்களாக இருந்தால் அவர்களுடைய அந்த சாதி பெயரையோ அல்லது அந்த குலப்பெயரையோ எங்கும் வந்து குறிப்பிடவில்லை. ஆனா அவங்க வந்து நம்முடைய அந்த சேர மன்னர்களுடைய கலாச்சாரம் சரி, இந்த குமரி மாவட்டம் மக்களுடைய கலாச்சாரம் பார்த்தீங்கன்னா இந்த சங்க காலத்துல இருக்கக்கூடிய அந்த முறைப்பிடிதான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் நல்லா பாத்தீங்கன்னா என்னன்னா மூதாதையர் வழிபாடு, அந்த நடுகள் வழிபாடு, இதுதான் நிறைய நிறைய இடத்துல இந்த சோழ நாட்டிலையும் பாண்டிய நாட்டிலயும் கூட இருக்குது. இந்த நடுகள் வழிபாடுன்னா இந்த மூதாதையர்களை வந்து ஒரு அவங்களுக்கு ஒரு நினைவாக ஒரு கல்லை வச்சு அந்த கல்லு தான் வழிபடுறது. இப்படிதான் வந்து தமிழோட மரபு. ஸோ நிறைய கோயில்கள் பாத்தீங்கன்னா அந்த மாதிரிதான் இருக்கும். இந்த நாகர்கோயில் சுற்றுவட்டாரத்துலயுமே சரி, அந்த பக்கம் கேரளாவிலையும் சரி, அந்த மாதிரி தான். அது முக்கியமாக சிவன் கோயில்கள் தான் நிறைய இருந்திருக்கு முன்னாடி. அதுக்கு பிறகு தான் வந்து இந்த வைணவம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க வந்து வைணவத்தில் கொஞ்சம் ஆர்வம் இருந்தனால இவங்க இது பண்ணி வந்திருக்காங்க. ஸோ அதில் முக்கியமாக ஒரு கோயில் வந்து பார்த்தீங்கன்னா ஆதிகேசவ பெருமாள் ஒரு கோயிலுக்கு திருவத்தாரில், அந்த கோயிலுக்கு கும்பிட்டுட்டு தான் இந்த மார்த்தாண்டவர்மா வந்து போருக்கே கிளம்பினார் சொல்லி எழுதப்பட்டிருக்கு. ஸோ ஆதிகேசவ பெருமாள் நல்ல கேட்டுங்க, இந்த சீரமான் பெருமாள் மன்னர்கள் தான் அந்த கோயிலை கட்டினது. அது கிட்டத்தட்ட 16ஆம் நூற்றாண்டு அதுக்கு முன்பு சொல்றாங்க. அதுல அதுக்கான கல்வெட்டுகள்லாம் இருக்கு. ஸோ இது அந்த கோயிலும் சரி பெருமாள் இவருடைய அந்த அடைமொழி பெயர் சீரமான் பெருமாள், அவருடைய பெயரும் பெருமாள். ஸோ இதுல நீங்க புரிஞ்சுக்கலாம், இவர்கள் மூதாதையர் வழிபாடு. பெருமாள் என்பது மூதாதையர். பெருமாளுக்கு வந்து இன்னொரு பெயர் சொல்லுவாங்க திருமால்னு கூட சொல்லுவாங்க. ஸோ பெரும் ஆள் அப்படின்னு சொல்லலாம், இல்லை பெருமகன் பெருமகள் அப்படின்றதோடைய சுருக்கம்னா பெருமாள். ஸோ இப்போ பெண்களுக்கு அம்மாள்னு சொல்லி வச்சுருக்காங்க இல்லையா அம்மாள். ஸோ அந்த மாதிரி தான் அந்த அம்மாள் ஆள் ஆள் அப்படிங்கிற அந்த முடிவுற பெயர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த பகுதியை சார்ந்த ஒரு குலத்திற்கான ஒரு பெயர். ஏன்னா அப்போ வந்து நாடாருங்கிற அந்த பட்ட பெயர் கிடையாது. பொதுவாக வந்து இவர்கள் எல்லாத்தையும் சான்றோர்கள் என்று தான் அழைப்பார்கள். சான்றோர்கள் இருந்தாங்க எல்லா வித 64 கலைகளையும் பெற்று மிக சிறந்த போர் பயிற்சி திறன் பெற்று நாட்டை ஆளக்கூடிய வல்லமை உள்ளவர்கள், அறவழியில் நடப்பவர்கள், அவர்கள் தான் சான்றோர். ஸோ சேரர்கள் வந்து எங்கேயுமே நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப கொடூரமான அரசர்களாக இருந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா அவர்கள் சான்றோர்கள். நீங்க வந்து இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இமயத்தை வென்று விட்டு குமரி வரை
ஆட்சி நடத்தியவர்னு வரலாறு இருக்கு. ஸோ அது மாதிரி வந்து வரலாறு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் சோழ மன்னர்கள் பாண்டிய மன்னர்கள் வந்து இருக்காது. அவங்க வரலாறு வேற மாதிரி, அவர்கள் கடல் கடந்து இந்த பக்கம் போயிருப்பாங்க, கவாடபுரம், அதுக்கப்புறம் தனுஷ்கோடி, அது தாண்டி வந்து மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை, இந்தோனேஷியா, தாய்லாந்து, கம்போடியா வரைக்கும் போயிருக்காங்க சோழ மன்னர்கள். ஸோ அவங்க வந்து தெற்காசியை முழுவதும் ஆண்டார்கள். அதே நேரம் சேரர்கள் வந்து இமயம் வரை ஆண்டிருக்கார்கள், அதாவது தெற்கிலிருந்து வடக்காக ஆண்டவர். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மகாபாரதத்தில் ஒரு முக்கியமான ஒரு குறிப்பு இருக்கு. இது எதுக்கு சொல்றேன்னா, இவர் வந்து திருவாங்கூர் வரலாற்றை வந்து பரசுராமர் வரலாற்றோட இணைக்கிறார் இல்லையா, அந்த இந்த நகமையா அந்த வரலாற்று ஆசிரியர், அதுக்காக அது வந்து நான் இதை சொல்றேன். அதை நம்ம வந்து இதுல இருக்க பிழைய வந்து ரொம்ப தெளிவா பார்க்கணும். என்னன்னா மகாபாரத போர்ல வந்து இந்த சேர மன்னன் ஒருத்தன் வந்து நம்ம வந்து செஞ்சோட்டு உதியன் சேரலாதனா அப்படிங்கிறவர் வந்து சோறு போடுறாரு யாருக்கு, அந்த படைகளுக்கெல்லாம் சரியா. அதே மாதிரி அந்த படைகளுக்கெல்லாம் போர் பயிற்சி கொடுத்தவர் பரசுராமர் வந்து எழுதியிருக்காங்க. இப்போ நீங்க இதுல வந்து என்ன பிழை இருக்குங்கிறத நல்லா வந்து பார்க்கணும் சரியா. நம்மளுடைய புறநானூறு அகநானூறு இந்த இருக்கக்கூடிய தரவுகள் அடிப்படையில் பார்த்தாச்சுன்னா இதுல வந்து ரொம்ப தெளிவா வந்து சொல்லியிருக்காங்க. அந்த ஈராய்ம்பது பேர் ஓராய்வர், ரெண்டு பேருக்கும் இடைப்பட்ட போரில் வந்து சேரன் வந்து சோறு வழங்கினான் அப்படின்றது. ஸோ அது அதுதான் வந்து பாண்டவர்கள் கௌரவர்களாக இருக்கும் என்று நம்ம எடுத்துக்கலாம். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அது பாண்டவர்கள் கௌரவர்கள் என்பதில்ல, பாண்டியர்கள் குறவர்கள் என்று கூட சொல்லலாம். ஏன்னா இங்க வந்து குமரன் என்பது அவர்கள் கௌமாரன் என்று சொல்லுவாங்க வடக்குல. ஸோ அப்படின்னா குறவர்களே கௌரவர்கள் சொல்லுவாங்க, அதுல வந்து தப்பு இல்லை. ஸோ குறவர்களும் பாண்டியர்கள் உள்ள போர் தான் அது, அதை வந்து திருத்தி எழுதிட்டாங்க. அங்கேயும் வரலாற்று திரிபு தான் திருச்சி, பயங்கரமான வரலாற்று திருட்டுகள் அல்லது வரலாற்று தீர்வுகள் நடந்திருக்கு. இப்போ இந்த சேரனுடைய காலம் பார்த்தீங்கன்னா இவர்கள் எழுதுடைய காலம் ஒன்றாம் நூற்றாண்டு. இந்த இந்த சேர மன்னன் அந்த சோறு போட்டாங்க இல்லையா மகாபாரத போர்ல, அவருடைய காலம் வந்து ஒன்றாம் நூற்றாண்டு. ஆனா இவருடைய கால இது பார்த்தீ அளவு பார்த்தீங்கன்னா பரசுமர ராமருடைய காலம் வந்து 4000 வருஷம் பின்னாடி போகுது. இப்போ நீங்க இதுலயே புரிஞ்சுக்கலாம், நீங்க எப்படி பரசுராமருடைய இதை வந்து மகாபாரதத்துல சேர்க்கிறாங்க, அதே நேரம் இவர் நகமையா எழுதின அந்த புத்தகத்திலேயே வந்து இருக்கு. இவர் வந்து பரசுராமர் யாகம் எடுத்து செய்யும்போது அவர் முதல் இருக்கையில வந்து இந்த சேரமான் பெருமாள் ஒரு மன்னரை தான் வந்து கூப்பிட்டுருக்காரு. ஸோ ஆனா சேரமான் பெருமாளுடைய வரலாற்றை இவங்க எந்த காலத்துக்கு வந்து கணிக்கிறாங்க, 1ஆம் நூற்றாண்டு அல்லது 2ஆம் நூற்றாண்டு இதுக்குள்ளதான் போடுறாங்க. ஆனா பரசுராமர் வந்து அவர் வந்து 21 தலைமுறைகளாக சத்திரியர்களை கொன்று அழித்தார், அழித்து விட்டு அமைதியான கேரளத்தை உருவாக்கினாங்க அப்படின்னு சொல்லி வரலாறு எழுதியிருக்காங்க. அவர் ஒரு மனுஷப்பிறவியில வந்து 21 தலைமுறை வந்து வாழ முடியுமா முதல்ல, ஒண்ணு அதுல ஒரு பெரிய சந்தேகம். இனியும் வந்து இந்த இவ்வளவு கட்டுக்கதைகளையும் நம்பக்கூடிய இந்த மக்களும் இருக்காங்க, இவங்க எல்லாருக்குமே வந்து தெளிவா வந்து இதுல இந்த பிழைகளை வந்து கண்டுபிடிக்கலாம், ஆனா பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அது வந்து மதம் சம்பந்தமா ஒரு காரியமா போயிடுது. பரசுராமர் வந்து இந்து மதம் அல்லது அந்த ஆரிய மதத்தை சேர்ந்தவர், பிராமண இதை சேர்ந்தவர், அதனால அவரை வந்து தூக்கி வச்சு கொண்டாடிதான் இருப்பாங்க. ஆனா அவருடைய வரலாறு இங்க தவறாக இருக்கு, தவறாக புனையப்பட்டிருக்கு. ஏன்னா 21 தலைமுறைகளாக அவர் சத்திரியை அழித்தார். அப்போ அவங்க அந்த வரலாற்றுல ஒரு ஒரு விஷயத்த தெளிவா சொல்லிடுறாங்க, பிராமணர்களுக்கும் சத்திரியர்களுக்கும் மிகப்பெரிய பகை இருந்திருக்கு அப்படின்றது. அதுல ஒரு உண்மையை நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா அவங்க அவங்க அவங்களுக்கு வந்து சத்திரியர்களாலே பிடிக்காது அப்படின்றதுனாலதான் அவங்க அழிக்கிறாங்க அப்படிதானே. அதை வந்து சிவன்கிட்டே வாங்கிட்டு வரணும்னு சொல்றது இல்லை வேற ஏதாவது கதையில சொல்றது. இப்படி வந்து சத்திரியர்கள் அப்பொழுதே இருந்திருக்கிறார்கள், அதாவது இவங்க சொல்லக்கூடிய அந்த காலத்துக்கே போவோமே, யாரு நம்ம பரசுராமர் காலத்துக்கு போனா அப்புறம் 4000 வருடங்கள் முன்னாடி இங்க தமிழ் குடிகள் இருந்திருக்கார்கள். அவங்க தான் சத்திரியர்கள், இவங்க சொல்லக்கூடிய சத்திரியர்கள் தமிழ் குடிகள் தான். அவங்க வேறு யாரும் இல்லை, இந்த சீரமான் பெருமாளுக்கு முந்தைய தலைமுறை. இப்ப பாத்தீங்கன்னா 1ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி உள்ள வரலாற்றுல வந்து சங்க காலத்துக்கு போகுது நம்ம, கிமு 300
ஆண்டுக்கு சங்ககாலத்துல வந்து தொடக்கம்னு சொல்றாங்க. ஆனா சங்ககாலம் வந்து அது அதோட முடியல, அதுக்கு முன்னாடி இருக்கு. இவங்க எப்படி பரசுராமர் வந்து பிராமணர், பரசுராமர் 4000 வருடங்கள்னு சொல்றாரோ, அதற்கு முன்பைய வரலாறு தான் கண்டிப்பாக சங்க காலம் இருக்க வேண்டும். கண்டிப்பாக இங்க சங்ககால கணக்கீடே இங்க தவறாக இருக்கிறது. நம்ம வந்து கீழடியில் இருக்கிறது சரி, இந்த ஆதிச்சந்தர் எல்லா தொல்லியல் துறை இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து இந்த ஆண்டு கணக்குகளை தவறப்படுறாங்க. அது ஒண்ணு. ஸோ இது இதுக்கு மேல நம்ம இந்த இதுக்குள்ள ரொம்ப போக வேணாம். ஏன்னா இதுல இதை எதுக்கு சொல்றேன்னா, ஸோ இது பல 1000 வருடங்களாகவே இந்த சத்திரிய வம்சம் என்று சொல்லக்கூடிய அந்த போர் போர் செய்யக்கூடிய அந்த மரபினர், அதாவது நம்ம அந்த தமிழர் குடிகள் இருக்கக்கூடிய முக்கியமாக இந்த நாடர் குலத்தவர், அந்த முன்னாடி பெருமாள் என்று அழைக்கப்பட்டவர்கள், பிறகு வந்து எப்படி வந்து அவங்களுடைய வரலாறு வந்து திரிக்கப்பட்டிருக்கு அழிக்கப்பட்டிருங்கிறத சொல்லுவேன். அதே போலத்தான் அனந்த பத்மநாடர் வரலாறையும் வந்து இவர்கள் வந்து வஞ்சகமாக வந்து அழிப்பு செய்திருக்காங்க. அதாவது எங்க எந்த ஒரு இடத்திலும் வந்து அவருடைய பெயரே குறிப்பிடவே இல்லை இவர்கள். இதுல நிறைய பேருடைய பேர் வரும். அந்த நகமே எழுதக்கூடிய அந்த திருவாங்கூர் மன்னன்ல வந்து அவருடைய அமைச்சரவையில் அவர் இருந்தார், இவர் இருந்தார் என்று நிறைய இருக்கு. முக்கியமா வந்து பிரதம அமைச்சரா வந்து ராமையன் தளவாயன் ஒருத்தர் தான் இருக்காரு இந்த மார்த்தாண்டவர்ம காலத்துல. ஸோ அவருடைய தலைமையிலதான் வந்து பல கொல்லத்தை வென்றோம், விழிஞ்சத்தை வென்றோம், காயங்குளத்தை வென்றோம்லாம் வந்து எழுதியிருக்காரு நிறைய. சரி இருக்கட்டும். இந்த 1741 உளச்சல் போர் வந்து நடக்கும்போது அந்த அந்த குறிப்பிட்ட சில நாட்களில் சில வாரங்களில் என்ன நடந்தது நன்றாக அந்த பார்த்தீங்கன்னா, இந்த மார்த்தாண்டவர்மா வடக்கில் இருக்கிறார். வடக்கில் வந்து அங்க காயங்குளம் தாண்டி அங்கே கொல்லம் போன்ற பல இடங்களில் இந்த ராமையன் இந்த அந்த தளபதியை கூட்டிட்டு வந்து அவர் வந்து அங்க போர் புரிஞ்சிட்டு இருக்காரு. ஸோ இவங்க டச்சுக்காரங்களுக்கு நல்லாவே தெரியும் இதுதான் சமயம் உள்ள புகுந்துருவா அப்படின்னு. எப்படி அவருடைய திட்டம் என்னன்னா, உளைச்சல் வழியா உள்ள புகுந்து கோட்டாறு இப்படி பல இடங்களை ஆக்கிரமிச்சு தலைநகரான பத்மநாபர் அரண்மனை, அதாவது கல்குளம் கோட்டையை கைப்பற்றுவது, இதுதான் டச்சு படையோடைய திட்டம். அதோடைய டச்சு படை தளபதி வந்து இஸ்டாசியஸ் டி லெனாய், டிலனாய்னு சொல்லுவோம். ஸோ நம்ம வந்து சுருக்கமா டிலனாய்னு சொல்லலாம். ஸோ டிலனாயுடைய தலைமையில வந்து இந்த படை வருது. அதுக்கு முன்னாடியே வந்து பல முறை அந்த டச்சு கவர்னர் ஜெனரல் வந்து இவான் வாம் ஹாஃப்னு ஒருத்தர் வந்து பேச்சு நடத்தியிருக்காரு மார்த்தாண்டவர்மா. மார்த்தாண்டவர்மா எதுக்குமே மசியல, ஏன்னா அவருடைய ஒரு ஒரு மிக மிக சிறந்த போர்படை இருக்கு. யாரு? களரிப்படை. இந்த களரி ஆசான்கள், சிலம்ப நாடார்கள், மீனவர் படை என்று ஒட்டுமொத்த படையும் அவர்கிட்ட இருக்கு. அதனால ரொம்ப தைரியமா வந்து சொல்லுறாரு, நான் வந்து ஐரோப்பாவே கூட நான் வந்து வேட்டையாடுவேன், முடிஞ்சதை பார்த்துக்கல அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு இந்த மார்த்தாண்டவர்மா. அவர் எந்த நேரத்தில் சொல்லாரு ராமையன் தளபதி இருக்கு சொன்னாரா? கிடையாது. ஏன்னா இவர் வந்து மார்த்தாண்டவர்மாவுடைய வரலாறு பார்த்தீங்கன்னா, அவர் அரியணை ஏறும்போது அவர் வயது வந்து 22-24 இந்த வரலாற்று ஆசிரியருடைய அந்த கணிப்புப்படி இருக்கு. அவருக்கு எதிராக சூழ்ச்சி செஞ்சதே வந்து இந்த நாயர்கள், அவர் அரியணை ஏறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருப்பாப்பூர் அரண்மனை வீத வந்து இருக்கக்கூடிய மர்மக்கவழி தாயத்துல வந்து வரக்கூடிய ஒரு அரசர் தான் இந்த மார்த்தாண்டவர்மர். திருப்பாப்பு அரண்மனை வந்து அந்த இங்க இருந்து திருவந்திரம் அந்த ரூட்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு அரண்மனை தான் திருப்பாப்பூர் அரண்மனை. இந்த மார்த்தாண்டவர்மர் மகாராஜாவுக்கு முன்னாடி இருந்த அரசர் வந்து ராமவர்மர். ராமவர்மருடைய இரண்டு மகன்களும் வந்து என்னன்னா, ஒரு ஒரு தேவதாசி அல்லது ஒரு ஒரு பிராமணத்துக்கு பிறந்த பிள்ளைகள், இவர்கள் தான் வந்து இங்க ஆட்சிக்கு வரணும் துடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து இவர் பயங்கர எதிர்ப்பு மார்த்தாண்டவர்மா. ஏன்னா அந்த அப்ப இருந்த சட்டப்படி மர்மக்கவழி வரக்கூடிய மன்னர் வந்து இவர் தான், இவர் தான் வரணும். அதாவது ராமவர்மா மன்னருடைய சகோதரி மகன் தான் வந்து மார்த்தாண்டவர்மா. ஆனா அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி இவங்க நேர நாயக்கர்கிட்ட போறாங்க. யார் இந்த ரெண்டு வரும் பப்பு தம்பி பத்மநாதம் சொல்லக்கூடிய அந்த ரெண்டு மகன்கள் இருக்காங்க, அந்த ராமவர்மனை மகன்கள் நேரம் நாயக்கர மன்னத்துல போய் அழைக்கலாம்னு கேட்கறாங்க. அங்கு போயிட்டு வந்து அவங்களுடைய ஆதரவு கேட்கறாங்க. அதுக்கப்புறம் இந்த பிள்ளைமார்கள் சொல்லக்கூடிய எட்டு வீட்டு பிள்ளைமார்கள்லாம் நிறைய கதைகள்லாம் சொல்லியிருக்காங்க.
அந்த பிள்ளைமார்கள்ங்கிறது சொல்றது நாயர் நாயர்கள் தான். அந்த நாயர்கள் எல்லாம் சேர்ந்து வந்து இவரை வந்து ஒண்ணுல இவரை கொல்லணும், இல்லைன்னா இவரை வந்து ஆட்சிக்கு வரவிடக்கூடாது, கலகம் செய்யணும்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து பிரச்சனை பண்றாங்க. ஸோ அதுக்கான சதி திட்டம் எல்லாம் தீட்டி மார்த்தாண்டவர்மைய கொலை செய்யறதுக்கு வந்து பயங்கரமா திட்டம் தீட்டுறாங்க. திட்டம் தீட்டி ஒரு நாள் அதை வந்து அதை முடிச்சு விடணும் அப்படின்றதுல வந்து தெளிவா இருக்காங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்துல இவங்க இந்த ரகசிய திட்டம் வந்து எப்படி அனந்த பத்மநாபனுக்கு தெரிய வருது உடனே வந்து. ஆனா அவர் தான் வந்து இந்த களரி ஆசான்கள் போர்பெட்சி முறைகள் பல ஊர்களிலும் களரிகளை கட்டுப்படுத்தக்கூடியவராக அவருக்கு இந்த தகவல் எப்படி கசிஞ்சு அவர் உடனே வந்து அந்த இடத்துல வர்றாரு, இவர்களை முறியடிக்கிறாரு, மன்னரை வந்து காப்பாத்துறாரு, மன்னரை காப்பாத்தி அவரை அரியணையில உட்கார வைக்கிறாரு. இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், மார்த்தாண்டவர்மா அரியணை ஏறியதுக்கு முக்கிய காரணமே வந்து அனந்த பத்மநாபனா, புரிஞ்சுதுங்களா? ஸோ இங்கதான் அவருடைய முதல் அந்த வரலாற்று அந்த பதிவே ஆரம்பமாகுது அனந்த பத்மநாபனார். ஏன்னா அதுக்கு பிறகுதான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள். இவர் வந்து ஒட்டுமொத்த நாயர்கள் அந்த நாயர் இவங்க சொல்றாங்க நாயர் படைகள் தான் வந்து இந்த குளச்சல் போர்ல வந்து மிகப்பெரிய பங்கெடுத்தாங்கன்னு சொல்லி நம்ம 9th Battalion மெட்ராஸ் ரெஜிமெண்ட் சொல்றாங்க. 9th Battalion மெட்ராஸ் ரெஜிமெண்ட், 16th Battalion மெட்ராஸ் ரெஜிமெண்ட்னு இருக்கு. அதுல வந்து இருக்கக்கூடிய அந்த அவங்களுடைய வரலாற்றுல என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் தான் குளச்சல் போரில் பங்கு கொண்டோம், எங்களுடைய மூதாதையர்கள் தான் அதில் பங்கு கொண்டாங்க, நாயர் பட்டாளம் நாயர் படை அந்த நாயர் படை இதெல்லாம் வந்து இந்த குளச்சல் போரில் வெற்றி பெற்றோம்னு சொல்லி தவறான வரலாறு திருச்சி வச்சிருக்காங்க. ஆனால் அதே நாயர் கூட்டம் தான் வந்து இவரை அரியணை ஏறாமல் தடுத்ததுங்கிறது உண்மையான வரலாறு. அதை அவங்க ஒத்துக்குவாங்களா? ஒத்துக்க மாட்டாங்க. அதாவது ஒரு போர் நடந்திருக்கு, அந்த போர்ல வெற்றி பெற்றோம், நாங்க தான் பேர் எடுக்கிறதுக்கு எல்லாருமே பொதுவாகவே இந்த வரலாற்றுல அடிபடுவாங்க, அது நடக்கிற விஷயம் தான். ஆனா ஒரு உண்மையான வீரனுடைய வரலாறை புறக்கணிச்சிட்டு இன்னொருத்தருடைய வரலாறை புகுத்துறதுங்கிறது இது மிக மிக மோசமான ஒரு செயல் அப்படின்றதுதான் வந்து இங்க நான் வந்து சொல்ல வர்றது. ஏன்னா நான் பிறந்த மண்ணை சார்ந்தவர் தான் இந்த அனந்த பத்ம பெருமாள் என்பவரும் அவருடைய தாய் தந்தையரும், அதே குலவரிசையில் வந்தவர்கள் தான் நாங்களும் அப்படிங்கிறதுனால இந்த உண்மையை வந்து நம்ம உலகத்துக்கு சொல்லணும், கண்டிப்பா வந்து ஆதாரப்பூர்வமா இதை வந்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இத்தனை தடவைகளையும் எடுத்து வைத்து வந்து பேசுறேன் நான். இனி வந்து இந்த மீனவர் படை அப்புறம் வந்து களரிப்படை இந்த சிலம்பப்படை இந்த இதெல்லாம் ஒருங்கிணைச்சு எப்படி வந்து அந்த படைகளை உருவாக்குறாங்கிறத பார்ப்போம். இப்போ வந்து அரியணை ஏறியாச்சு. இப்போ மார்த்தாண்டவர்மா 1729 வந்து அவர் அரியணை ஏறிட்டார், அரியணை ஏறியாச்சு. அதுக்கு பிறகு வந்து அவர் வச்சதெல்லாம் வந்து வெற்றி, அவர் போன இடங்கள்லாம் வெற்றி. அதுக்கு பிறகுதான் வந்து கொல்லம் இந்த காயங்களும் எல்லாம் வந்து வெற்றி பெற்றிருக்காரு. ஆனா இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்க ராமையன் தளபதி தான் வந்து ராமையன்கிறது அவர் ஐயர், அந்த அவரு தான் அவருடைய தலைமையில தான் வெற்றி பெற்றதா இங்க பதிவு செய்யறாங்க வரலாற்றுல. நல்லா கேட்டுக்கணும். இப்போ இந்த குளச்சல் போர் வந்து 1741 நடக்குது. அந்த ராமையன் தளபதி இவங்க சொல்லக்கூடிய அந்த மிகப்பெரிய ஒரு பெரிய தளபதின்னு சொல்றாங்க இல்லையா, அவரு கூட மன்னர் வந்து வடக்குல இருக்காரு. கிழக்குல வந்து சந்தா சாஹின்னு ஒருத்தன் வந்து அவனும் வந்து இங்க இந்த மாஞ்சில் நாடையும் நம்ம இந்த இட நாடு குறுநாடு படப்ப நாடு எல்லாத்தையும் பிடிக்கிறதுக்கு வந்துட்டு இருக்கிறான். இப்ப இரண்டு பக்கமும் எதிரிகள், ஒன்று வந்து குளச்சல், குளச்சலுக்குள்ள வந்தாச்சு, குளச்சலுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே வந்து டச்சு படையை வந்து மீனவர் சமுதாயத்தை வந்து இது நிறைய பொற்காசு கொடுத்து அது கொடுத்து எல்லாம் நல்லா மயக்கி பார்த்தாங்க. அவங்க மசியவே இல்லை. ஏன்னா அந்த மன்னருக்கு வந்து விசுவாசமாக இருந்த மக்கள் இந்த நாடார்களும் இந்த மீனவர் சமுதாய மக்கள், அதாவது பரந்தவர்கள் சொல்லப்படுறாங்க, அப்படி விசுவாசமாக இருந்த மக்கள் அவர்களை புறக்கணித்து விட்டார்கள், டச்சு படை உள்ள வரவே விடலை. ஸோ முதல் அடியே இவர்களுக்கு டச்சு படைக்கு மீனவர் படைக்கிட்டேருந்து கிடைக்குது. ஏன்னா மீனவர் படைக்கு வந்து பயிற்சி கொடுத்தது யாரு, நம்ம அனந்த பத்மநாப ஆசான். ஏன்னா இவர் தான் ஆசான்களும் ஆசான், இவர் தலைமை ஆசானாக இருந்ததுனால் இவருடைய தந்தையாரும் ஒரு மிகப்பெரிய ஆசான். ஸோ இவருடைய கட்டுப்பாட்டெல்லாம் ஒட்டுமொத்த களரிகள், ஒவ்வொரு ஊரிலும் களரிகள் இருக்கும். களரி என்றால் போர் பயிற்சி செய்யக்கூடிய மையங்கள், அங்கே வாழ்வீச்சு வில் வித்தை எல்லாமே இருக்கும்.
செய்தல் என்னுடைய ஊர் பெயரும் நான் இங்க வந்து சொல்ல வருவேன். வில்லுக்குறி அப்படிங்கிறது என்னுடைய இந்த பஞ்சாயத்து பேர். வில்லுக்குறி என்ற இடம் வந்து வில் பயிற்சி செய்த இடம், இந்த போருக்காக வில் பயிற்சி செய்த இடம் முக்கியமாக, அதை நினைவில் கொள்ளுங்கள். அதுக்கு பக்கத்துல இன்னொரு ஊர் இருக்கு, குதிரை பந்தி வலை. குதிரை பந்தி வலையிலாம் குதிரைகளுக்கான பயிற்சி நிலையம், குதிரைகளுக்கான அந்த லாயம் சொல்லக்கூடிய இடம் எல்லாமே வந்து இருக்கு, தனித்தனியா எல்லாமே வச்சிருக்காங்க. உதயகிரி கோட்டை ஆயுத கிடங்கு வச்சிருந்த இடம். இதுல இன்னொரு முக்கியமான தரவு என்னன்னா, இந்த ஆங்கிலேயர்கள் ஏற்கனவே இங்க இருக்காங்க. சரி, 1644 வந்து விழிஞ்சத்துல வந்து அவங்க வந்து வணிக ரீதியா ஒரு ஒப்பந்தம் போட்டு, இந்த ஏன்னா அங்க அந்த பக்கம் இந்த குமரி மாவட்டம் இந்த மார்த்தாண்டவர்ம ஆலைக்குட்பட்ட இந்த பத்மநாபபுரம் தொகுதி, அதாவது இந்த கல்குளம் கோட்டை சுற்றியுள்ள பகுதியில் தவிர மீதி எல்லாமே வந்து இவங்க சொல்லக்கூடிய அந்த நாயர்படைகள் தான். அங்க எல்லாம் அங்க எல்லாமே நாயர்படைகள் தான். ஆனா அவங்க வந்து ஆங்கிலேயர் விட நல்ல கூட்டணி வச்சு, அதுக்கப்புறம் இந்த டச்சுக்காரங்க கூட ஒப்பந்தம் போட்டுதான் இருக்காங்க. அவங்க எல்லாம் ஏற்கனவே சரணடைச்சிட்டாங்க. எல்லா தொகுதியும் டச்சுக்காரர்கள் பிடிச்சாச்சு. இப்ப திருவாங்கூர் மட்டும்தான் டச்சுக்காரங்க பிடிக்கணும். ஆனா இது வந்து ஆங்கிலேயர்களுக்கு பிடிக்கலையா அல்லது மார்த்தாண்டவர்மாவுக்கு பிடிக்கலையாங்கிறது தெரியாது. ஆனா மார்த்தாண்டவர்ம கடுமையாக எதிர்த்தார் டச்சு படை உள்ள வர்றதுக்கு. முக்கியமாக நம்முடைய அந்த நாடார் சமுதாயமும் இந்த மீனவ சமுதாயமும் பயங்கர எதிர்ப்பு இந்த ஆக்கிரமிப்பு இவர்கள் செய்வதற்கு. நல்லா பேசி பார்த்தாலும் ஒண்ணும் முடியல. அந்த பக்கம் கிழக்குல வந்து சந்தா சாஹிப் வந்து அங்க தயாரா இருக்காரு இங்க நாடு பிடிக்கிறதுக்கு. இப்ப இவங்க வடக்குல இருக்காங்க, இந்த மார்த்தாண்டவர்மாவும் அந்த தளபதியும் அங்க ராமையன் தளபதியும். இப்ப நீங்களே யோசித்து பாருங்க, ரெண்டு பக்கமும் எதிரிகள். அரசர் இங்க இல்ல, அரசருடைய தளபதினு சொல்லுங்க, ராமையன் இல்ல. சரி, அவங்க வரலாற்று படியே அந்த ராமையன்னு சொல்லுமே, ராமையன்கிறது ஒரு பொய் கதாபாத்திரம் சொல்லி வேற வரலாற்று ஆசிரியர்கள் வந்து முரண்பட்டிருக்காங்க. இல்ல இப்போ இப்போ இவங்க உள்ள வராம தடுத்தது யாரு? இப்போ இந்த குளச்சல் அந்த பகுதியிலிருந்து இந்த டச்சு படையை வந்து உள்ள முன்னேற விடாம தடுத்தது யார்? இவங்க இவர் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா, அவர் உடனே இந்த செய்தி கேட்டு உடனே வடக்கிலிருந்து படைகளோட வந்து கிளம்பி உடனே வந்து இந்த குளச்சல் பொருளை டச்சு படையை தடுத்து நிறுத்திருக்காரு. அவருன்னா தனியா வந்து தடுத்து நிறுத்தினாரு. நல்லா யோசிச்சு பாருங்க, உண்மையிலேயே நாயர் படை தான் இங்க இருந்திருந்தனா இவங்க முதல்ல சரண்டர் ஆயிருப்பாங்க. ஏன்னா கொல்லத்துல சரி காயங்குளத்துலயும் சரி அங்க எல்லாமே 1739 முன்னாடியே வந்து எல்லா அந்த இதும் டச்சு கட்டுப்பாட்டுல வந்தாச்சு. இப்ப இந்த திருவாங்கூர் மட்டும்தான் இருக்கு. திருவாங்கூர்ல உண்மையிலே நாயர் படைகள் இருந்திருந்தனா அது அவங்க வந்து சரண்டர் ஆயிப்பாங்க, கண்டிப்பா எதிர்த்து போரிட்டு இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஏற்கனவே வந்து அங்க அடிமை மாதிரி அங்க எல்லாம் ஒப்பந்தம் போட்டு இருந்தாச்சு எல்லா ஊர்லயும், அதாவது திருவனந்தபுரத்துக்கு அந்த பக்கம், காயங்குளம் இந்த விழிஞ்சத்துக்கு அந்த பக்கம் உள்ள இடங்கள். இப்போ இங்க இருக்கு இந்த களரிப்படை நாடார்கள் இந்த ஒருங்கிணைந்த இந்த மீனவ சமுதாயம் ஒருங்கிணைந்த இந்த படைகள் ஏற்கனவே அனந்தவர்த்தனான வந்து துவக்கு, நம்ம ஆங்கிலேயர்களுக்கு அந்த துவக்கு துவக்கு பயிற்சி வெடிகுண்டு பயிற்சி எல்லாம் வந்து பெற்றவர். அதனால நவீன ஆயுதங்களை வந்து பயன்படுத்துறாரு. நவீன ஆயுதங்களை பயன்படுத்தி இவங்களுடைய அந்த கப்பல்களை தகர்க்கிறாங்க. இந்த கப்பல்களை தகர்த்து அவர் மார்த்தாண்டவர்ம இங்க வந்து சேர்றதுக்கு முன்னாடியே இவர் வந்து அந்த டிலனாய் என்ற டச்சு தளபதியை கைது பண்ணியாச்சு. புரியுதுங்களா? நல்லா கேட்டுங்க. ஸோ இங்க வந்து இந்த வரலாற்றுல வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு சம்பவங்கள் நடந்தபுறம் இந்த மீனவ சமுதாயம் பற்றி அங்க குறிப்பிடல, நாடார் சமுதாயத்துடைய பங்களிப்பு பத்தி எதுவுமே குறிப்பிடல. வெறுமனே நாயர் படைகள் அல்லது பிள்ளைமார்கள் தான் நிர்வாகத்தில் தான் அவருடைய அவர்களுடைய தலைமையின் கீழ் தான் இந்த போரை வென்றார்கள் என்று வரலாற்று திருப்பி செய்திருக்கிறாங்க செய்துதான். நீங்க நல்லா யோசிச்சு பார்க்கணும். இந்த இந்த நகமையை எழுதியிருக்காரு சி வி ராமன் பிள்ளைன்னு ஒருத்தர், இன்னொருத்தர் நாவல் எழுதியிருக்காரு. அந்த புத்தகத்துல வந்து இன்னுமே வந்து அவர் அது அவர் பிள்ளை மாதிரி தான் இந்த நாயர்கள் சமூகத்தை சேர்ந்தவராக இருந்தாலும், ஆனா அவர் அன்ன பத்மநாபத்தி நிறைய பேர் சொல்லியிருக்காரு. அது வந்து 1891 எழுதப்பட்ட புத்தகம். இது 20 நூற்றாண்டு புத்தகம் எழுதுனதுதான் இந்த நகம் ஐயாங்கிற ஐயர். அதுக்கு 100 இல்லை அதுக்கு ஒரு 20 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் வந்து எழுதிட்டாரு அந்த
சி ராமன் பிள்ளை, இன்னொருத்தர் டி கே வேலு பிள்ளைன்னு ஒரு புத்தகம் எழுதுறாரு. இந்த மூன்று நான்கு புத்தகங்களையும் படிக்கும் போதே நமக்கு தெரியும் இதுல எது வித்தியாசம் இருக்குன்னு சொல்லி. நான் அந்த புத்தகத்துடைய ஸ்கிரீனையும் ஷேர் பண்றேன். ஒரு நேரம், நான் இந்த ஸ்க்ரீன் வந்து இங்கே லேப்டாப்பில் இருக்குது. சரி, நான் அதை அது பிறகு எடுக்கிறேன். இப்போ வந்து அது நான் வந்து பார்க்க முடியல, நிறைய நிறைய பக்கங்களை எடுத்து வைக்கிறேன், அதை பார்க்க முடியவில்லை. இந்த தரவுகள் எல்லாமே வந்து இருக்கு, எல்லாமே வந்து இந்த கூகுளில் இருக்கிறது, நீங்களே வந்து படித்து கொள்ளலாம். ஏன் வந்து அந்த அனந்த பத்மநாப நாடாருடைய வரலாறு வந்து இருட்டடிக்கப்பட்டது அப்படின்றது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் கிட்டத்தட்ட. ஏன்னா இது எல்லாமே பூர்வீக தமிழ் கொடிகள். இந்த பூர்வீக தமிழ் கொடிகளுடைய வரலாறோ அல்லது இந்த மண்ணினுடைய வரலாற்றையோ வந்து தெரியப்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்காகவே வந்து இந்த மலையாள மொழியை வந்து உருவாக்குனதே வந்து பாத்தீங்கன்னா இந்த பிராமணர்கள். அதுவும் மலையாள மொழியுடைய வயது வந்து வெறும் 400 முதல் 500 வருடங்கள், அதாவது 16ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு. அதாவது நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த சேரமான் பெருமாள் மன்னருடைய வீழ்ச்சிக்கு பிறகுதான் இந்த ஆரிய பிராமணர்கள், அதுக்கு பிறகு வந்த மன்னர்கள் எல்லாம் வந்து அதாவது பிராமண கலப்பினமாக்கி அவர்களை பல நம்பூதிரி கலப்பினமாக்கி பல வழிகளில் அவர்களை வந்து வஞ்சமாக சூழ்ச்சி செய்து அவர்கள் மூலமாக அவருடைய ஆசைகளை நிறைவேற்றினார்கள், வர்ணாஸ்திர கொள்கைகளை நிறைவேற்றினார்கள். அப்படிதான் மலையாள மொழி உருவானது. மலையாள மொழியினுடைய இந்திய சொல்வளம் என்று சொல்லுவோம் இல்லையா, அந்த சொல் வளம் முழுக்க முழுக்க தமிழ் தான். அவர்கள் ஆதாரமாக காட்டுகின்ற எல்லா கல்வெட்டுகளுமே தமிழ்தான் இருக்கின்றன, வட்டெழுத்து கோலெழுத்து. அதுபோக வந்து இந்த மணிப்பிரவாளம் என்று சொல்லக்கூடிய அந்த சமஸ்கிருதமும் தமிழும் கலந்த அந்த எழுத்து முறையே நீங்க நல்லா நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், மலையாள மொழியினுடைய எழுத்து முறை கூட வட்டெழுத்து முறை கூட இப்படி இப்படி நல்லா அப்படி வளர்ச்சி வளர்ச்சி எழுதுவாங்க, நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அது வட்டெழுத்து முறை தான். ஸோ அதே வட்டெழுத்து முறையில் தான் பல சமஸ்கிருத எழுத்துக்களையும் புகுத்தி அவர்கள் வந்து எழுதியிருக்காங்க. இப்போ மலையாள மொழி உருவாயிடுச்சு, மலையாளி இனத்தை உருவாக்கணும் இல்லையா, மலையாள மொழியை முதல்ல முதல்ல மொழியை அடிச்சுட்டாங்க, இந்த மாதிரி உருவாக்கி இனி இந்த வர்ணாஸ்திர கொள்கை. அது ஏற்கனவே அந்த நகாமையா புத்தகத்தில் சொன்ன மாதிரி அந்த எத்தனையோ சாதிகளுக்கு வரி போட்டாருன்னு சொன்னேன் இல்லையா, அந்த சாதி 18 விதமான சாதிகள் இப்படி வந்து வர்ணாசிரமத்துல வந்து பல சாதி முறைகள். நாயர்மார்களுக்கு எத்தனை பேர் பாருங்க, பிள்ளைமார் குறுப்புமார் நாயர்ங்கிறவங்க வந்து கன்னடத்துல இருக்க நாயக்கர்களும் சரி தெலுங்குல இருக்க நாயுடுகள் இவங்க எல்லாமே ஒரே மாதிரியான. ஸோ அதை வந்து தெளிவா சொல்ல முடியும், ஏன்னா வந்து நிறைய படையெடுப்புகள் நடந்திருக்கு, நிறைய குழப்பங்கள் நடந்திருக்கு இந்த இந்த மண்ணுடைய வரலாற்றுல. முக்கியமா வந்து சேர நாட்டு வரலாற்றுல, சேர நாட்டு வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்க மற்ற சோழ நாட்டு வரலாறு மாதிரியோ அல்லது பாண்டிய நாட்டு வரலாறு மாதிரியே வந்து ரொம்ப விரிவாக வந்து நமக்கு நிறைய புத்தகங்கள்ல பார்க்க முடியாது, ஏன்னா நிறைய இதை அழிச்சிட்டாங்க இவங்க. அது முக்கிய காரணம் அந்த 8ஆம் நூற்றாண்டுல வந்து வந்த வந்து சங்கராச்சாரியார் சொல்லக்கூடிய அந்த அந்த பிராமணன், அவன் தான் வந்து எல்லா இதுக்கும் காரணம். இவங்க வந்து இவர்களுடைய வர்ணாசிரம கொள்கைகளை புகுத்தி இந்த மக்களை பிரித்து ஆள வேண்டும் என்ற அந்த கொள்கையை வைத்து இவர்களுடைய அந்த
அந்த மனுஷ்ருமிதியுடைய அத்தனை அந்த கொடுமையான சட்டங்களையும் வந்து மக்கள் மீது திணித்து வரி விதிச்சு, அதாவது 1750 வந்து விஷம் வைத்து கொல்லப்படுகிறார் அல்லது நயவஞ்சகமாக கொல்லப்படுகிறாருங்கிறது தெளிவா இருக்கு. வரலாறு யாரு? அனந்த பத்மநாபனார். அதாவது அனந்த பத்மநாப பெருமாள் என்ற பெருமாள் வழி மன்னர்கள் பரம்பரையில் வந்தவரை அவருடைய வரலாறு வந்து தெரிந்து விடக்கூடாது என்பதற்காக அவர் பிறந்த வீட்டையும் அடித்து நொறுக்கி அது ஒட்டுமொத்த சொத்துக்களையும் வந்து அபகரிச்சு எல்லாத்தையும் நிர்மூலமாக்கிறாங்க. ஆனா மார்த்தாண்டவர்மா ஒரே ஒரு நல்ல வேலை பண்ணிட்டாரு. என்னன்னா 1745 அல்லது 1748 இந்த வருடங்களாலதான் அந்த ஒரு செப்பு பட்டயத்தை கொடுத்துருக்காரு. அதுல எத்தனையோ லட்சம் ஏக்கர் நிலப்பரப்பு சொந்தமான நிலங்கள் எல்லாமே அந்த அனந்த பத்மநாபனாருக்கு தானமாக வழங்குவதாக அந்த செப்பேடுல வந்து குறிப்பிட்டிருக்கு. அதற்கான ஆதாரங்கள் எல்லாமே நமக்கு தரவுகள் இருக்கு. சரி, இந்த ஒரே ஒரு ஆதாரம் தான் நம்ம கிட்ட இருக்கு. அதாவது இவர் ஏதோ பெருசா பண்ணியிருக்காரு, அதனால அரசர் வந்து வெகுமதியா கொடுத்திருக்காரு அப்படின்னு. அவர் பெருசா பண்ணது வந்து ஒன்றும் இல்லை. மொத்தமே வந்து ஒரு 4-5 தடவை வந்து இவருடைய படுகொலை முயற்சியை வந்து தடுத்திருக்காரு. இந்த மார்த்தாண்டவர்ம அரசருடைய படுகொலை முயற்சி யார் முயற்சி செய்தது? இந்த நாயர் சமூகத்தினர். அவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் அப்படின்றதுக்காக இந்த படுகொலையை நிகழ்த்துவதாக பல முறை நியாயவஞ்சமாக மீண்டும் ஒவ்வொரு கட்டத்திலும் வந்து அனந்த பத்மா வந்து அரசரை காப்பாற்றி. அப்படின்னா நம்ம கேட்பா, இப்ப இந்த அரசருக்கு வீரம் இல்லையா அப்படின்னு. அரசரா இருக்கிறவனுக்கு நிர்வாக திறமை இருந்தா போதும். பொதுவா அவங்ககிட்ட இருக்கக்கூடிய படைத்தளபதி அல்லது அவனுடைய படைத்து நல்ல சிறந்ததா இருந்தனா அவன் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லையா? அப்படிதான் அனந்த பத்மா வந்திருந்தார். அதனாலதான் அவருக்கு வந்து இந்த பரிசு கொடுக்கிறார். முக்கியமா 1745 பாத்தீங்கன்னா குளச்சல் போரை முன்னடத்தி அதை வெற்றி வாகை சூடியவர் அனந்த பத்மநாபன். அந்த வெற்றியை மார்த்தாண்டவர்மாவுக்கு தான் அவர் அர்ப்பணிக்கிறார். அதனாலதான் மார்த்தாண்டவர்மா, ஏன்னா மார்த்தாண்டவர்மா அந்த போர் இங்க டச்சுக்காரர்கள் உள்ள வரும்போது மார்த்தாண்டவர்மா இங்க கிடையாது. அவருடைய அந்த ராமையன் சொல்லுடைய அந்த தளபதி இங்க கிடையாது. இவங்க சொல்லக்கூடிய வரலாற்று படி ஸோ உண்மையில என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, ராமையன் வந்து வெறும் வந்து அந்த நம்ம சொல்லுவோம் இல்லையா கணக்காப்பிள்ளைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த காலத்துல ஒரு கணக்காப்பிள்ளை தான் அது. அது பின்னாடி உள்ள வரலாற்றுல என்ன எழுதியாங்கன்னா, அதாவது இந்த டச்சு படை டிலனாயை வந்து இங்க வந்து கைது செய்த பிறகு டிலனாயை வந்து தளபதி ஆக்கிட்டாரு. ஏற்கனவே தளபதியா இருந்த ராமையன் தளபதியை வந்து வெறும் காரியக்காரரா வந்து அவர் வச்சிருந்தாரு. அப்போ இதுல இந்த இடத்துல நீங்க நல்லா வந்து பார்க்கணும், ராமையன் தளபதி உண்மையிலேயே அந்த குளச்சல் போரை முன்னெடுத்தி உள்ள வீரனா இருந்தனா அவன் தானே வந்து அந்த டிலனாய்ங்கிற டச்சு தளபதியை கைது செய்திருப்பான். சரி, அப்ப அப்படி அவன் உண்மையிலே அந்த டிலனாய தளபதியை வந்து கைது செய்திருப்பானா? ஒரு இங்க இங்க உள்நாட்டுல இருக்கக்கூடிய தளபதி எப்படி வெளிநாட்டுல இருக்கக்கூடிய தளபதியை இங்க தளபதியா பதவி வைக்க வச்சுப்பான்? இங்க யோசிச்சு பாக்கணும். இப்போ நீங்க வந்து ஒரு மிக சிறந்த போர் வீரன், மிகப்பெரிய படை தளபதி வச்சுங்களா, நீங்க வந்து வேற ஒரு வெளிநாட்டு தளபதிய வந்து தோற்கடிச்சு இது பண்ணிட்டீங்க, உங்க இடத்துல நீங்க அவனை எப்படி கொண்டு வைப்பீங்க? இது ஒரு கேள்வி. இது இந்த வரலாற்றில் உள்ள பிழை. இந்த கேள்வி எதுக்காக வருதுன்னா, இப்போ வந்து டிலனாய வந்து இவர் தளபதியாக இருக்க காரணம் அவர் மிக சிறந்த திறமை உள்ளவர், மிக நவீன போர் தந்திரங்களை கற்றவர் அப்படிங்கிறதுனால மார்த்தாண்டவர்மா வந்து தளபதி ஆக்கினாருன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படியா? அப்படிதான் ஒன்னும் அது அந்த அது வந்து உண்மையா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, ஏன்னா ராமையன் என்ற தளபதி திறமையான படை வீரரோ தளபதியோ அல்ல. அதனால்தான் வந்து மார்த்தாண்டவர்மா வந்து அந்த டிலனாய் என்ற கைது செய்யப்பட்ட அந்த டிலனாய் என்ற தளபதியை வந்து அவருடைய தளபதியாக்கி அந்த திருவாங்கூர் படையை நவீனமயமாக்குறார். ஆனா இங்க இங்க வந்து அனந்த பத்மநாபன் இருக்கிறாரு. இங்க நல்லா நீங்க பாத்துக்கணும், இதுல என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, அனந்த பத்மநாபன் ஒருவேளை இந்த டிலனாயை வந்து அது ஒருவேளை தான், அது சந்தேகத்துக்கு கூட ஒரு இடம் தான், ஒருவேளை
சிலநாயகிரிகள் வந்து தளபதி ஆகினால் அவர் நவீன போர் யுத்திகளை நவீன ஆயுதங்களை எல்லாம் வந்து பயிற்சி கொடுப்பாருன்னு வந்து அவரை வந்து அனந்த பத்மநாதன் சொல்லி மார்த்தாண்டவர்மா அதை ஏற்றிருக்கலாம். ஏன்னா அனந்த பத்மநாதன் வந்து அவர் மிகப்பெரிய களரியாகும் மிகப்பெரிய போர் உலகம் படைத்தவர், அவர் பதவி வேண்டாம் என்று நினைச்சிருக்கலாம், மிக எளிமையான மனிதராக கூட இருந்திருக்கலாம். அதுதான் வந்து சான்றோர் மரபு, சான்றோருடைய மரபுப்படி அவர் இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அது இருக்கட்டும். ஆனா மார்த்தாண்டவர்மன் நினைத்திருந்தால் இவர் கண்டிப்பாக வந்து இவரைத்தான் தளபதி ஆக்கியிருக்க வேண்டும், யார நம்ம அனந்த பத்மநாப பெருமாளை. ஆனால் ஏன் திலனை ஆக்கினாருங்கிற கேள்வி வந்து இங்க வருது. ஸோ இவ சரி இவங்க சொல்றபடி ராமையன் தான் வந்து தளபதியா இருந்தாருன்னா அவர் தலைமையில தான் பல போர்களை வென்றார்கள் அப்படின்னா அப்ப ஏன் அவரோட தளபதியை தொடரல, அவர் ஏன் உடனே அந்த நிதி நிர்வாகத்துக்கு தள்ளி விடுறாங்க, கேள்வி வருது இல்லையா. இங்க ஒரு பெரிய மிகப்பெரிய வரலாற்று பிழையை வந்து அந்த நகமையா வந்து சொல்லியிருக்காரு. இப்படி பல கட்டத்திலும் பாத்தீங்கன்னா அந்த வரலாறு வந்து நசுக்கப்பட்டிருக்கு. இனி வந்து இவருடைய அந்த கடைசி நாட்கள், அனந்த பத்மநாபருடைய கடைசி நாட்கள் பாத்தீங்கன்னா அவர் பல முறை அவர் வேட்டையாடப்படுறாரு. இறுதியாக இந்த நய வஞ்சகர் அந்த அந்த குறுப்பு என்று சொல்லக்கூடிய அந்த நாயர் சாதியினர் வந்து சேர்ந்து நயவஞ்சமாக இவர் இவரை வந்து கொண்டு விடுறார்கள். கொண்டு விட்ட பிறகு அது ஏற்கனவே வந்து இந்த குளச்சல் போரில் வெற்றி பெற்றதுலேருந்தே இவர்கள் மிக மிக பயங்கரமான சூழ்ச்சியில்தான் வந்து இருந்திருக்கார்கள். அதில் மார்த்தாண்டவர்மாவையும் இவரையும் சேர்த்து கொலை செய்ய வேண்டும்ங்கிற எண்ணம் தான், அதில் மார்த்தாண்டவர்மாவை இவர் அடிக்கடி காப்பாற்றி விடுகிறார். அதே நேரம் வந்து இவர் தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ள வந்து பெரிதும் போராடுறது அனந்த பத்மநாபர். அதனால வந்து அவருடைய நயவஞ்சகமாக வந்து கொண்டுடுறாங்க. ஸோ அவரு ஒண்ணுல வந்து அவர் வந்து மறைவா வேற இடத்துல இருந்திருக்கணும், அதனாலதான் வந்து டில்லனாய வந்து தளபதியா வந்து மார்த்தாண்டவர்மா போட்டிருப்பார். இதுதான் நடந்திருக்கும். ஏன்னா அதுல சொல்லியிருக்கு இவர் வந்து பஞ்சவன் காடுன்னு சொல்லக்கூடிய அந்த பகுதிகளில் போகும்போது அங்க பதான் அந்த முஸ்லீம் படைகள் வந்து இவரை வந்து காப்பாற்றி இவரை வந்து முகாமில் தங்க வச்சதாகவும் ஒரு வரலாறு இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மையானு தெரியல. ஆனா கண்டிப்பா குளச்சல் போருக்கு பிறகு வந்து இவர் வந்து அனந்த பத்மநாப நாடகம் வந்து கிட்டத்தட்ட வந்து தலைமறைவாகத்தான் வாழ்ந்திருக்க வேண்டும். அல்லது வந்து ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா நமக்கு இந்த இந்த பத்மநாபன் கோட்டைன்னு சொல்லக்கூடிய கல்குளம் கோட்டைக்கும் இரணில் கோட்டைக்கும் அந்த பத்மநாப சுவாமி கோயிலுக்கும் சாரோடு கோட்டை என்ற கோட்டைக்கும் இந்த நாலு இடத்துக்கும் இணைக்கக்கூடிய சுரங்க பாதைகள் இருக்கு. ஸோ அது மார்த்தாண்டவர்மாவுக்கும் அனந்த பத்மநாபனுக்கும் மட்டும்தான் தெரியும் இந்த சுரங்க பாதை எங்கே இணைக்கிறது, எங்கே தலைமறைவாக இருக்கலாம் என்பதெல்லாம். ஸோ அப்படி வந்து மிக 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 நிவர்த்தியாக வந்து படைகளை நடத்தி கொண்ட ஒரு ஆளுமை இறுதியில் அவர் வந்து தலைமறைவாக வாழ வேண்டிய சூழ்நிலையில் தள்ளப்பட்டிருந்ததால் மட்டுமே இந்த டச்சு தளபதியை வந்து மார்த்தாண்டவர்மா தளபதி ஆக்கியிருப்பார். அதுதான் அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா 1758 வந்து மார்த்தாண்டவர்மா இறந்து போகிறார். 1750 வந்து அனந்த பத்மநாப பெருமாள் இறந்து விட்டார், அவரை கொலை செய்து விட்டார்கள். அதற்கு பிறகுதான் இந்த நாடாரலுக்கு மேலே வந்து உள்ள வரிகள் மிக மிக அதிகமாகிறது. அதற்கு பிறகு உள்ள 100-150 ஆண்டுகளில் இந்த தலவாய் வேலு தம்பி என்று ஒருத்தன் அந்த நாயர் கூட்டத்தில் உள்ளவன் வர்றான். அவன் வந்து மொத்தத்திலேயே களரி ஆசான்கள் எல்லாரையுமே வெட்டி அழிக்கிறான். அதுக்கப்புறம் நாடார் சமூகத்தில் உள்ள முக்கிய தலைவர்கள் எல்லாம் நிலமுடையக்காரர்கள் எல்லாரையும் அழிக்கிறான். ஆனால் அவனுக்கு வந்து கேரளா கவர்மெண்ட் வந்து அவனுக்கு நினைவு மண்டபம் வச்சு தலக்குளம்ங்கிற ஊர்ல வந்து இருக்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய கேவலம். முதல்ல அந்த அந்த நினைவகத்தை அகற்ற வேண்டும். நம்முடைய சமுதாயத்தினர் இந்த மாதிரி வந்து போலியான அதாவது வரலாற்று பொருட்டு மிக்க ஒருவருடைய கொடுங்கோல் ஒரு தளபதியுடைய அந்த நினைவகத்தை வந்து அங்க வைக்க கூடாது முதல்ல. அது வந்து 1809 எல்லாம் இவர் வந்து இந்த வேலு தம்பி தான் வந்து ஆங்கிலருக்கு ஏதாவது கிளர்ச்சி பண்ணாரு அப்படி அப்படின்னு பயங்கர இதெல்லாம் வாங்கி அவர் வரலாற்று விவரனாக்கி வச்சிருக்காங்க. ஆனா இந்த மண்ணை சேர்ந்த இந்த பூர்வீகமாக இந்த மண்ணை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய ஆளுமை அனந்த பத்மநாப பெருமாள்
சேரமான் பெருமாள் வம்சத்தில் வந்தவரை இவரை வரலாற்றில் யாருமே எடுத்துக்கொள்ளவில்லை. இந்த தமிழக அரசும் சரி, கேரள அரசும் சரி, அவங்களுடைய புத்தகங்களும் சரி, இவங்க புத்தகங்களும் சரி, எதுலையுமே இவரை வந்து வைக்கல. ஏனென்றால் இந்த திராவிட கும்பல்களும் சரி, எல்லாருமே உங்களுக்கு தெரியும், அந்த அதுல அந்த தொழில் துறையிலும் தடவியல் துறையிலும் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து இந்த ஒரு விஷயத்த மட்டும் எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவர்கள் வந்து அங்க தெலுங்கு ஆளுமைகள் அல்லது வேறு பல ஆளுமைகள் தான், வேற்றின ஆளுமைகள் தான் அதுல இருப்பாங்க. தமிழர்கள், உண்மையான தமிழர்கள் வந்து இதை எடுத்து முன்வர வேண்டும். தொல்லியல் துறை, தகவல் துறை என்று பல துறைகள்ல இருந்து இதுல வர வேணும். அப்பதான் வந்து இதோடைய ஆதாரப்பூர்வமாக நம்ம சில காரியங்களை வந்து பண்ண முடியும். ஏன் வரி விதிக்கப்பட்டது, எதற்காக மதமாற்றம் நிறையப்பட்டது, இது நிறைய நிறைய குழப்பங்கள். இந்த அந்த குளிச்சல் போருக்கு பிறகு 100-150 வருடங்கள் பல மாற்றங்கள் நடந்துச்சு. அதுல முக்கியமாக பார்த்தீங்கன்னா, ஆங்கிலேயர்கள் களரியை வந்து தடை செய்யறாங்க. களரி ஆசான்களுக்கு தடை, களரி மையங்களுக்கு தடை. ஏன் ஏன் அவனுக்கு பயம் ஆயிடுச்சா? இப்ப டச்சு படையை தோக்கடிச்சிட்டாங்க, அடுத்தது யாரு, அடுத்தது ஆங்கிலேய படையை தோக்கடிச்சிட்டாங்கன்னா கேவலம் ஆயிரும் இல்லையா? அந்த ஒரு பயம். அது குறிப்பாக குமரி மாவட்டத்தில் மட்டும் தான் இந்த சட்டம் அது இருக்கு. அது அந்த ரூல் வந்து போ, அந்த சட்டம் போட்டதெல்லாம் வந்து அது ஆவணங்கள் இருக்கு. இப்போ களரி மையங்களை எதற்காக ஆங்கிலேயர்கள் தடை செய்யும்? அது ஒரு பாரம்பரிய போர்பயிற்சி களம், அது ஆபத்தான போர்பயிற்சி களம் தான். ஆனால் அது பாரம்பரியமான ஒரு களம், போர் தந்திரமிக்க ஒரு பயிற்சி கொண்ட ஒரு கலை, களரி கலை. சிலம்பாட்டம் என்று பல கலைகள் அதில் வந்து சிலம்படி சங்கங்கள்லாம் நான் சின்ன வயசுல இருக்கும்போது நான் பார்த்துருக்கேன். சிலம்பாட்டம்லாம் நிறைய ஊர்கள் நடக்கும், சிலம்படி போட்டிகள் நடக்கும், நிறைய நிறைய இதெல்லாம் இருந்தது. ஆனால் இப்போ எதுவுமே இல்லை. ஸோ அந்த களரிகளுக்கு வந்து தடை விதித்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஆசான்கள் எல்லாம் மறைந்து போனார்கள். அவர்கள் இந்த ஓலைச்சுவடிகள் திருடப்பட்டன, களவாடப்பட்டன. கிட்டத்தட்ட 270,000 ஓலைச்சுவடிகள் இந்த ஆங்கிலேயர்கள் களவாடப்பட்டு அவருடைய பிரிட்டிஷ் மியூசியத்தில் வச்சிருக்காங்க. குறிப்பா கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து மட்டும் நான் சொல்ல முடியும். ஏன் வச்சிருக்காங்க? நீங்க உங்க ஆங்கில வரலாற்றுல இங்க உள்ள மக்களை பத்தி எழுத மாட்டீங்க, இங்க உள்ள இதை பத்தியும் எழுத மாட்டீங்க, ஆனா ஓலைச்சுவடி மட்டும் வச்சிருக்கீங்க. ஏன் ஓலைச்சுவடி எடுத்து வச்சிருக்கீங்க? அது ஓலைச்சுவடியில் என்ன எழுதி இருக்கு, அதெல்லாம் வெளியே கொண்டு வருவாங்களா இவங்க? இப்படி நிறைய கேள்விகள் இருக்கு. ஸோ இதுல இருந்து இதுவரைக்கும் சொன்ன தகவல்களையே உங்களுக்கு தெரியும், வந்து இது வந்து நிச்சயமாக வந்து ஒரு வரலாற்று இருட்டடிப்பு. ஸோ அனந்த பத்ம நாடாருங்கிற ஆளுமை வந்து வெறும் வந்து ஒரு குலப்பெருமைக்கான ஒரு அடையாளமாகவோ அல்லது குலப்பெருமைக்காகவோ அல்லது இவர் வந்து நாடாளு வம்சம், அரச வம்சம், சத்திரிய வம்சம் இது பெருமை சொல்வதற்காக நான் இங்க சொல்லலை. அவர் கண்டிப்பாக என்னுடைய மூதாதையர் குடும்பத்தை சார்ந்தவராகத்தான் இருப்பார். நானும் வந்த வழியில் வந்த ஒரு குடும்பம்தான், அதற்காக மட்டும் நான் சொல்லவில்லை. ஆனால் நிச்சயமாக வந்து அந்த களரி என்ற கலையை மீட்டெடுக்க வேண்டும். அதுதான் இந்த இந்த பதிவுடைய முக்கியமான நோக்கமே, வந்து நம்ம இழந்து போன கலைகள், அந்த வர்ம கலைகள், அதாவது அகத்தியர் அரளிய அகத்திய நாடி அந்த சோதிடம், அந்த நாடி வைத்தியம் எல்லாம் இன்னும் நாகர்கோவில் இருக்கு, நாகர்கோவில் இருக்கு, ராவணி வைத்தியம் இருக்கு, இன்னும் கொஞ்சம் ஆசான்கள்லாம் இருக்காங்க. எல்லாருமே அந்த ரகசியங்களை வந்து வச்சு வச்சு அப்படியே மறைச்சிட்டாங்க. நிறைய இருக்காங்க. இங்க மிக மிக பழமையான சங்ககால குறிப்புகள்ல உள்ள களரி வந்து சங்ககால இலக்கியத்தில் குறிப்பிட்டிருக்கு. அப்படி என்றால் எவ்வளவு பழமையான ஒரு கலைங்கிறத நீங்க பார்க்கணும். இன்னைக்கு கேரளா வந்து வச்சிருக்காங்க, கேரளா அவங்களுடைய நேஷனல் இது மாதிரி வச்சிருக்காங்க களரியா. அது எங்க இருந்தது முதல்ல? இங்கதான் இருந்துச்சு. இங்க எல்லாமே இங்க இருந்து களவாடப்பட்டது அல்லது காப்பி அடிக்கப்பட்டது. இங்க இருந்துதான் இதை எடுத்துட்டு போயிருக்காங்க களரி. இங்க இருந்துதான் அந்த சிலம்ப அடி, எல்லா விதமான கலைகளையும் இங்க இருந்தா எடுத்துட்டு போயிருக்காங்க. அதே மாதிரி இங்க குமரி மாவட்டத்தில் உள்ள பூர்வீக கொடிகள்ல வந்து பாத்தீங்கன்னா மிக மிக மிக்க பங்கு வந்து இந்த சான்றோர்கள்ட்ட தான் இருக்கு. ஏன்னா வந்து அந்த 64 கலைகள் சொல்லக்கூடிய எல்லா கலைகளும் போக அந்த 69 கலைகள் வரைக்கும் எல்லா கலைகளும் கற்றுக்கிறவர்களும் இந்த சான்றோர்கள் இருந்திருக்காங்க. அதனாலதான் வந்து
சங்க காலத்துல இருந்தே இப்போ வரைக்கும் இங்க வந்து தாக்குப்பிடிச்சு இருக்கிறாங்க. அந்த பல நுணுக்கங்களை தெரிந்தவர்கள், பல விதமான கல்வியறிவு பெற்றவர்கள் இயற்கையிலே. ஆங்கில் வந்த பிறகுதான் கல்வி வந்துச்சுன்னு சொல்லக்கூடியதெல்லாம் ஒரு முட்டாள்தனமான ஒரு. ஏன்னா நம்முடைய கல்வி அடிப்படை முறையே வாழ்வியல் சார்ந்த முறை. வாழ்வியல் சார்ந்த முறையினால் நம்ம இந்த குறிஞ்சி முல்லை மரம் நெய்தல் பாலை ஐந்தினை வகுத்து அந்த தமிழர்கள் வரிசையில் வந்த ஒரு தமிழர் குடி தான் இது. அதனால இங்கு இருக்கக்கூடிய மக்கள் வந்து இதை உணரணும். ஒட்டுமொத்த தமிழர்கள் தமிழர்கள் குடிகள் இதை பத்தி வந்து இன்னும் விரிவாக எடுத்து செல்ல வேண்டும். பல முனைவர்கள் இதை பத்தி வந்து ஆராய்ச்சி செய்யணும். தமிழ் முனைவர்கள் ஆராய்ச்சி செய்யணும். வருங்காலத்துல ஒருவேளை நான் தடயவியல் அல்லது தொல்லியல் போன்ற படிப்புகளையும் படிக்கலாம் என்று ஆர்வம் எனக்கு இருக்கு. நிச்சயமாக பார்ப்போம். ஆனால் அதுக்கான காலம் நேரம் ஒத்துழைத்தான் நிச்சயமாக பண்ணலாம். சோ இது இது குறிப்பாக அனந்த பத்மநாப நாடார் இந்த அனந்த பத்மநாப பெருமாள் இந்த ஆளுமையை பற்றிய ஒரு ஒரு வரலாற்று பதிவாகத்தான் நான் இதை செய்கிறேன். ஏனென்றால் தரவுகளின் அடிப்படையில் பல பிழைகளை பார்க்க முடிகிறது. இந்த பிழைகள் இல்லாமல் ஒரு 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 உண்மையான சரித்திர வரலாற்றை நாம் உருவாக்க வேண்டும். தமிழர்களுக்கு எதிரான போக்கை தான் நாம் இங்கே கேரளாவில் பார்க்க முடிகிறது. இன்றைக்கு கேரளாவில் வந்து மலையாள மொழியாகி அவர்கள் மேனன்னம் போதிரி நாயர் என்று பிள்ளையா என்று பல சாதிகளாக அவர்களை அந்த ஆரிய வர்ணாசிரம் மாற்றிவிட்டது. அவர்கள் உண்மையில் தமிழர்கள் தான். அந்த சேர நாடுங்கிறது கோழிக்கோடு அங்கு காசர்கோடு அங்கு வரைக்கும் குமரி வரைக்கும் சேர நாடு தமிழர்கள் ஆண்ட நாடா இருந்த நாடு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த ஆரிய பிராமணர்கள் செய்த சூழ்ச்சினால இப்போ நான் சொல்லக்கூடிய அந்த எல்லா வரலாற்று இருட்டடிப்பின் காரணமாக தமிழர்களுடைய வரலாறு முற்றிலுமாக அடைந்துள்ளது. இன்னும் பூர்வீக நாடார்கள் பூர்வீக குடிகள் கேரளாவில் இருக்காங்க. அவரோட சிறுபான்மையினமா தான் இருக்கிறாங்க இன்னுமே. ஆனால் அவர்கள் நினைச்சதை வந்து அவங்க சாதிச்சிட்டாங்க. ஆனா குமரி மாவட்டத்துல மட்டும் அது நடக்கல. ஏன்னா கடைசியில நம்ம நேசமணி நாடாருங்கிறவரு குமரியை வந்து தமிழகத்துல எடுக்கணும்னு சொல்லி போராடி எடுத்து அங்க அருவிக்கரை ஆத்திங்கல்னு சொல்லிட்டு நெய்யாட்டிங்கரை வரை கேட்ட பிறகு அது கொடுக்கல. கிளைக்கால இவரை மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இன்னும் நிறைய பகுதிகள் நம்ம தமிழ பகுதியில் கேரளாவில் இருக்கின்றன என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். ஆனால் அத்தனையும் சமஸ்கிருதமாக்கப்பட்டு மலையாளமாக்கப்பட்டு தமிழர் அடையாளம் அழிக்கப்பட்டு விட்டது. இப்போ ஒரு படம் வரப்போகுது, அநிலம் திருநாள் மார்த்தாண்ட வர்மா அப்படிங்கிறது. அதுல வந்து ராணா டக்குபதியா ஹீரோவா நடிக்கிறாரு. இந்த படம் வரும்போது நம்ம தமிழர் குடிகள் இதை கடுமையாக எதிர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அதற்காக ஒரு ஒரு காணொளி டாக்குமெண்ட்ரி தயாரிப்பதற்காகவும் நான் வந்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். நமது தோழர்கள் உறவுகள் அனைவரும் அதற்கு துணையாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். உங்களில் யாராவது அந்த காணொளி அல்லது இந்த மாதிரியான ஒரு இது தயாரிக்க விரும்பினாலும் பண்ணலாம். ஏனென்றால் இவர்கள் கண்டிப்பாக அந்த திரைப்படத்தில் சொல்லக்கூடிய வரலாறு என்னவென்றால் நாயர்கள் அல்லது நம்பூதிரிகள் ஆரிய பிராமணர்கள் இவர்கள் தான் அந்த குளச்சல் போரில் முன்பு வந்து வெற்றிக்கு காரணம். இவர்களால் தான் வெற்றி பெற்றது என்று சொல்வார்கள். ஆனால் அது உண்மையல்ல என்று நிரூபிக்க வேண்டிய ஒரு ஒரு கட்டத்தில் வந்து நம்ம இருக்கிறோம், சூழ்நிலையில் இருக்கிறோம். ஏனென்றால் இங்கு உள்ள மீனவ சமுதாயமும் நாடார் சமுதாயம் இல்லாமல் அவர்கள் அந்த வெற்றியை பெற்றிருக்கவே முடியாது என்பதுதான் ஆணித்தரமான கருத்து. எனவே உறவுகளே, நீங்கள் பொறுமையாக இதுவரை கேட்டதற்கு மிக்க நன்றி.